இருந்தால் சூப்பருங்க, அவ்வளோதாங்க. இருக்கிற கவர்மெண்ட் இன்னும் பெட்டரானா இந்த கட்சி தொடங்குறது, இதனாலலாம் பெட்டரானா சூப்பருங்க எனக்கு, அவ்வளோதான். இப்போ விஜயன் தொடங்கி நாளைக்கு 2026 உடனே அவர் சிஎம் ஆவாருங்கிறது நான் எதிர்பார்க்கல. அவர் தொடங்குறங்காட்டிக்கு அந்த அலர்ட்னஸ்ல இவங்க எல்லாம் கொஞ்சம் பெட்டராகி இந்த ரோட்டை கிட்ட இப்போதான் பார்த்தேன். வடபழனி அருணாச்சல ரோடு வந்து இப்போதான் போடுறாடு பார்த்தீங்கன்னா, கொத்திட்டு சும்மா இப்போதான் சுரண்டிட்டு இருக்கிறானுங்க. இந்த எலெக்ஷன் பக்கத்தில் வர்றப்ப தான் அந்த ரோடுங்கிறத ஞாபகம் வருது. இப்போ அதுக்கு முன்னாடியெல்லாம் போகிறோம் மனுஷன் இல்லையா, அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து இந்த தலையிலேயே வச்சுட்டு போவானுங்க. பேசிக்கங்க, மக்கள் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கேட்கல ப்ரோ. மெட்ராஸில் இல்லை வேறு பக்கம்லாம் பெரிய பெரிய அவங்களுக்கு வந்து நீடெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு நல்ல ரோடு, குடிக்கிறதுக்கு நல்ல ஜம்முன்னு ஒரு தண்ணி, கொஞ்சம் பொல்யூஷன் ஃப்ரீயாக, அதுக்கு என்னென்னா ரோடு எல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணியிருக்கணும். இந்த பேசிக்கே இல்லைங்க. இன்னைக்கு ஆற்காட்டு ரோட்டில் ஒருத்தன் போய் உயிரோட வெளியில் வந்தானாவே அது பெரிய சாதனை. இல்லை அந்த பக்கம் போர்லேருந்து இந்த பக்கம் சூரிய ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ஒருத்தர் வந்து வண்டி ஓட்டிட்டு வந்தானாவே பெரிய சாதனைங்கிற அளவுக்கு கை போச்சு. எவன் எந்த எந்த குழியில எங்கே உழுவோம், எந்த கிரேட் மண்டையில் உழுவுன்னு தெரியாது. அந்த லெவலுக்கு 24 மணி நேரம் பஞ்சாயத்து இருக்குது அந்த ரோட்டில். இது சரி, இந்த ரோடு தான் அப்படின்னு பார்த்தா எந்த ரோடு எடுத்துக்கிட்டீங்களோ ஏதோ ஒரு டைவர்ஷன் இல்லாமல் ஒரு ரோடு இருக்கிறதே இல்லை. ஆனால் சரிப்பா, 1 வருஷம் 2 வருஷம் 3வது வருஷம் போயிட்டு இருக்குது, இன்னுமே பஞ்சாயத்து இருந்தால் அது எப்படி? ஒரு ஆள் ஒரு என்ன சொல்கிறேன், நான் கேட்குறேன், ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். ஆற்காட்டு ரோட்டில் ஒரு அமைச்சர் வீடு இருந்ததுன்னா இவ்வளோ ஸ்பீடாக தான் நடக்குமா வேலை? வெரி சிம்பிளாக ஒரு கேள்வி. ஒரு அமைச்சர் வீடு, ஏதோ ஒரு அமைச்சர் வீடு வந்து ஆற்காட்டு ரோட் மெயின் ரோட்டில் இருக்குது, வேறு இந்த ஐடாக்ஸ் பக்கத்தில் ஒரு அமைச்சர் வீடு இருக்குதுன்னா இப்படி தான் நடக்கும். கரெக்டாக கரெக்டாக நடக்க முடியல. இப்போ ஆழ்வார்பேட்டையில் எப்படி வச்சுருக்கிறீங்க, பல பல பழம் வச்சுருக்கிறீங்களா, ஆழ்வார்பேட்டையெல்லாம் நீட்டாக வச்சுருக்கிறீங்களா? அந்த மாதிரி தான் நான் கேட்குறேன் நாங்கள். அப்போ எல்லாமே நெக்லெக்ட் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து கிரவுண்டில் நின்று பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, அதை தான் நான் பார்க்குறேன். இப்போ கிரவுண்டில் நின்று உட்காந்து இப்போ சென்னை மாநகர சாணையர்லாம் பண்ணுறாங்க, பட் பத்த மாட்டேது இங்கே, பத்த மாட்டேது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக கேள்விகள் கேட்கணும், கன்ஸ்ட்ரக்டிவாக கேளுங்க. இல்லை தம்பி தான் அரசியல் இறங்கிட்டாங்களே, இல்லை சி என்ன கன்ஸ்ட்ரக்டிவாக கேளுங்க. அதே மாதிரி இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சின்ன சின்னதாக பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா, வெறும் இங்கே வாய்ஸ் ஓடால் மட்டுமே இல்லாமல் வெறும் இங்கே ட்விட்டரில் பேசாமல் ஃபிசிக்கலாக சேஞ்சஸ் கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிள்ங்க, ஒரு காலையில் ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு பீச் கிளீனிங் போங்க. போயிட்டு ஒரு முன்னால் முடிஞ்சதுங்க, ஒரு 10 கூப்பிடுங்க, நாளெலாம் வரேன் தாராளமாக. ஒரு பீச் க்ளீன் பண்ணுங்கள், இல்லை ஏதாவது ஒரு இடம், ஒரு சின்ன ஸ்கூலில் ஏதோ ஒன்று க்ளீன் பண்ணுங்கள். இது என்னென்னா விஜயனுக்காண்டி பண்ணணும் இல்லை, அவர் ஒரு இருக்கா ஒரு தாக்கம் இல்லை ப்ரோ, அது ஆக்சுவலாக அவர் வந்து முன்னிட்டு வந்து பண்ணிட்டுருக்காரு. இந்த விலையில்லா விருந்தகம், பயிலகம், இந்த குருதியகம், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் பண்றாரு. எல்லாரும் மாறிடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் டக்குனு மாறி, கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து பண்ணிட்டே இருக்காரு. அவ்வளவுதான், இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இதை பண்ணி பண்ணும். அதுல 4 பேர் மாறுவான், 5 பேர் மாறுவான், 10 பேர் மாறுவான். ஒரே அடியா வந்து ஒரு 50 லட்சம் பேர்த்த மாற்ற முடியாது, பட் இதுக்கான முயற்சி பண்ணிட்டுதான் இருக்காங்க. ஓ, நம்ம ஜப்பான் ஜப்பான்ங்கிறோம், ஜப்பான் நல்லா இருக்கிறது காரணம் வந்து ஜப்பான் கவர்மெண்ட் நல்லா இருக்குதுங்கிறதெல்லாம் கிடையாது, அந்த மக்கள் அவ்வளோ டிசிப்ளின் ஆனவனுங்க. அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏறக்கு ஒரு படி இருந்ததுன்னு இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன், இறங்குறதுக்கு உழுவுன்னு ஒரு படி இருக்குது, அந்த படியில் ஒரே ஒருத்தன் இறங்கி வந்துட்டு இருக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 200 பேர் ஏறிட்டு இருக்கானுங்க, ஒரே ஒருத்தன் கூட அந்த இறங்குற படி யூஸ் பண்ணி மேலே ஏறல. நம்ம ஆளில் இருந்தானுன்னா ஒரு 200 பேர் இந்த பக்கம் போயிட்டு இருப்பானுங்க, இந்த படி விட்டு அந்த பக்கம் போயிட்டு இருப்பானுங்க நம்மளுக்கு. அது வந்து ஜென்ரலாகவே ட்ரெயின் ஆகிட்டோம். இந்த ரூல்ஸை பிரேக் பண்ணுறதுங்கிறது நமக்கு ஒரு அது ஒரு அலாதி பிரியம். அந்த ரெட்டு அடே அந்த அந்த எல்லோ அந்த ரெட்டு வர்றப்ப அப்படி போயிடணும், 5 செகண்ட் இருக்கிறப்ப வண்டி எடுத்துட்டு அந்த பக்கம் தாண்டி ஓடிடணும். அது எல்லோ வர்றப்போ என்னென்னா கவனிடா நில்றா எங்காவது வண்டி அடிச்சிருங்கிறதா இது. அதே மாதிரி 10 மணிக்கு மேலே சிக்னல் ஆட்டோமேட்டிக்காகவே இல்லை, அது சிக்னலாகவே ஒன்றும் மதிக்கிறதும் கிடையாது, அப்படியே வந்து கரன்னு போகிறது. அப்புறம் என்ன பண்ணுறது, 5 பேர் சேர்ந்து ஒரு குடும்பத்தில் போகிறது, அதில் வந்து ஹெல்மெட்டு மட்டும் போட்டால் 5 பேர் ஸ்கூட்டரில் போனால் தப்பிச்சிருவோமா? அது அந்த வெயிட்டே அளவுடைய ஒரு 2 பேர் தான் அந்த வண்டி தாங்கும், மேக்ஸிமம் 3 பேர், 5 பேர் அதில் போனோம். ஸோ நம்மகிட்டே என்னென்னா பேசிக் டிசிப்ளின் நிறைய இடத்துல நம்மகிட்டே வந்து மிஸ் ஆகுது. அதே மாதிரி பொது சொத்து அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ எவனோ சொத்துன்னு நினச்சிக்கிறோம், அது நம்ம சொத்து. பஸ் ஸ்டாண்டில் போனால் எங்காவது ஒன்று காரி துப்புறது, எச்சிய காரில் போக போக எச்சி ஒருத்தவங்க காரி துப்புறது நல்லா பார்த்தேன். வண்டியில் ஒட்டும் போயிட்டு இருந்தான், துப்புனா மூஞ்சிலே விழுந்துருச்சு, சும்மா ரோட்டில் போகும்போது துப்புறது அந்த ரோடு. ஆனால் அது ரோடு தானடா. அதே மாதிரி பஸ்ஸில் போனால் பார்த்தீங்கன்னா அந்த லேஸ் கவரை பூரா அந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா அப்படி தின்னுட்டு அப்படியே தூக்கி வச்சிருந்தேன், அப்படியே தூக்கி வச்சு. அது எவனோ க்ளீன் பண்ணுறான், டே இடம் உங்களை மாதிரி ஒருத்தன் தான் அங்கே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான். கொஞ்சம் பெட்டராக இருங்களேண்டா, கொஞ்சம் கொஞ்சம் அந்த டஸ்ட்பினை தேடி போடுங்களேண்டா. ஒரு ஒரு ஷாப்பிங் மால் போனால் அந்த சாப்பிட்ற KFC சாப்பிட்டா ஒரு அண்டா வந்து அந்த டேபிள்லேயே வச்சுட்டு வருது, அதை நாமளே தொடமாட்டோம், அந்தளவுக்கு அதை கேவலமாக வச்சுட்டு வருது. அப்போ அவன் ரொம்ப தான் க்ளீன் பண்ண வருது, அந்த அம்மா மனுஷன் தானே, சரி அதை கொஞ்சம் நீட்டாக பண்ணி கொண்டு போய் ஒரு டஸ்ட்பினில் போட்டால் அந்த அம்மா பாவம்
அது கொஞ்சம் வேலை கம்மியாகுமே. இதெல்லாம் இதெல்லாம் வந்து பெரிய காசெல்லாம் தேவையில்லை, இதுக்கு இது பண்ணுறதுக்கெல்லாம் பெரிய காசோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸோலாம் தேவையில்லை. தனி மனிதனாக நம்ம சின்னதாக ஒன்று மாறும் ரொம்ப பேஸ். இது வந்து ஒருத்தர்கிட்ட கற்றுக்கிட்டாங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் எப்போவுமே பார்த்தா டேபிள் போய் உட்காந்துடுறான், அவர் உட்காந்ததை விட டேபிள் வெளில வரும்போது பெட்டராக இருக்கும். எல்லாம் சிந்தனா கூட தொடச்சி விட்டு வருவார். அது என்னன்னா மற்றவனை அப்ரிஷியேட் பண்ணுறத விட நமக்கு வந்து நம்ம மேலே ஒரு மதிப்பு ஏற்படுத்தும். அவரை பார்த்துட்டு அதை கற்றுக்கிட்டேன். எப்போ பார்த்தாலும் பதிலாக இப்போ சாப்பிட்டோம்னா அந்த டேபிளை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு வர்றது. இதெல்லாம் என்னன்னா நாம யாரு அப்படிங்கிறத சொசைட்டிக்கு கொண்டு போய் காட்டுறதுங்க. அதே மாதிரி சேரு சீட் கொடுத்தா தியேட்டரில், அந்த சீட்டில் எப்படின்னா அப்படியே பங்கி ஜப்பிங் மாதிரி எட்டி போய் டம்மால்னு உட்கறது, அது ரெண்டாக புழக்கிற அளவுக்கு உட்கறது. அது எவனோ சீட்டு தானே, 200 ரூபா நம்ம கொடுக்குறோம், அப்போ நீட்டாக கொஞ்சம் உட்காருவோம், பாப்கார்ன் கொஞ்சம் சிந்தாமல் சாப்பிடுவோம், போடு சிந்து தெரி. இது இந்த பக்கம் பிரச்சனை இருக்குது. ஆனால் நாம் சிட்டிசன்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நம்ம பேசிக்காகவே நிறைய பிரச்சனைகள் நம்மக்கிட்ட இருக்குது. பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எதையுமே அப்படின்னா நம்ம சொத்து அப்படின்னு பார்க்குறது இல்லை. அரசாங்க சொத்துன்னு நம்ம யாருமே பார்க்கறது கிடையாது. எவனோ சொத்து, நம்ம வீடு மட்டும் க்ளீனாக இருந்தால் போதும், நம்ம வாசல் வரைக்கும் சூப்பராக இருந்தால் சரி, வெளில எவனோ என்னை எக்கேடு கிட்ட போயிட்டு போகிறான் அப்படிங்கிறத நம்மளுடைய ஜென்ரல் பேசிக் மனப்பான்மையாக இருக்குது. ஸோ இது என்னென்னா அந்த பேசிக் சேஞ்சு நீங்களாம் கொண்டு வாங்க. மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு டிசிப்ளின்டாக ஒரு ஒரு சின்ன நாளைக்கு நான் அரசியல் கட்சியாக ஃபார்ம் ஆகிட்டீங்க, ஒரு டிசிப்ளின்டாக ஒரு 100 பேர் சேர்ந்தீங்கன்னா ஒரு டிசிப்ளின்டாக ஒரு ஆக்ட் பண்ணுங்கள். மக்களுக்கு கற்றுத்தாங்க. நீங்கள் ஒரு டிசிப்ளின்டாக ஒரு விஷயம் பண்ணுறப்போ ஒரு சாதாரண விஷயங்க, ஜப்பான்லேருந்து வந்து விளையாண்டாங்கன்னா ஃபுட்பாலில் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா போகிறப்போ அந்த ஸ்டேடியத்தை க்ளீன் பண்ணி எடுத்து பேக் பண்ணிட்டு தான் போகிறாங்க. அது உலகம் ஃபுல்லாக அந்த ஜப்பான் அப்படிங்கிற நாட்டுக்கு வந்து எவ்வளோ பெரிய ரெஸ்பெக்ட் தெரியுங்களா? ஒரு சின்ன விஷயந்தான், அது ஒன்றும் பெரிய இது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு மீடியா கவரேஜாக மீடியா கவர் கூட பண்ணலாங்க. இதெல்லாம் வந்து கூப்பிட்டு கூட கவர் பண்ண சொல்லலாம். அப்படி பண்ணிங்கன்னா உங்களை பார்த்து யங்ஸ்டர்ஸ் கற்றுக்குவாங்க, ஓ இப்படிதான் க்ளீனாக இருக்கணுமா, ஓ இப்படிதானா. ஒரு வண்டி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 பேர் சேர்ந்து ட்ரிப் போகிறீங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர்லேயே அழகாக போய் அந்த ட்ரிப்பை முடிச்சு அது ஒரு சின்ன ஒரு வீடியோவை போடுங்க. ஓ ஓகே, பைக்குன்னா வந்து கரகரன்னு வந்து 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் டிடிஎஃப் ஆச மாதிரி போக வேண்டியதில்லை, 80-100லேயும் போனாலுமே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறதுல அவனுக்கு சின்ன சின்ன அவனுக்கு விஷுவலாக காமிச்சா தான் புரியுது நிறைய பேருக்கு. அவனுக்கு சொன்னாலே அவனுக்கு முடியுதுல்ல, ப்ரோ ப்ரூமர் ப்ரோ அந்த குண்ட ப்ரூமர் ப்ரோன்னு நம்மளுக்கு சொல்லிட்டு போயிடுவானுங்க. இப்போவே நிறைய பேர் கத்திட்டு இருப்பானு இல்லை இவனா வண்டாண்டாவன் அப்படின்ட்டு. ஸோ ஸோ அது சின்ன சின்ன விஷயங்கள்ங்க மாற்றுங்க. அண்டு ஆனால் பெரிய பிரச்சனைகள் இருக்குங்க. 2026 வரைக்கும் உங்களை தூங்கவே விட மாட்டாங்க, ஏன்னா மிகப்பெரிய பணபலம் பொருந்திய கட்சிகளோட மோதல் போகிறீங்க. எல்லாத்துக்கிட்டையும் மினிமம் 50,000 கோடி ரூபா வந்து கையில் காசு இருக்குது அப்படிங்கிறப்போ அதுக்கு ஒரு வேலை இப்போ நடந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து த்ரெட்டு அப்படின்னு ஆகிறப்போ, ஏன்னா உறுதியாக விஜயனை வந்து 15% ஓட்டு பிடிப்பார், அது ரொம்ப ஈஸியாக நடக்கும். ஸோ நான் சொல்கிறது கம்மியாக சொல்கிறேன் நான், அதுக்கு மேலே நடந்தாலும் எனக்கு தெரியாது. ஸோ 15% ஓட்டு பிரிக்கிறப்ப இங்கே மெயின் கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டங்கு வார் கலண்டரும். இதுதான் நடக்கும். டு பி ஆனஸ்ட் என்னென்னா எல்லா கட்சிக்குமே டங்கு வார் கலண்டரும். அவனோட கோர் ஓட் பேஸை போய் டப்புன்னு அடிச்சு நல்லா அரசங்களை வச்சு அடிச்சுட்டு வந்துடுவோம். அப்படி அது வந்து தே கனாட் டைஜஸ்ட் சீரியஸ்லி. ஏன்னா இது எவன் ஓட்டு போடுவானே தெரியாது அவருக்கு, யார் யார் ஃபேனு எந்தெந்த பக்கம் எந்த எந்தெந்த ஏரியாலேருந்து எங்கெங்கே ஓட்டாக மாறுனே தெரியாது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ட்ராக்கர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பீரியட் வந்து என்றைக்காவது ஒரு நாள் தான் வாழ்க்கையில் அமையும். ஏன்னா ஒரு கட்சியோட இன்செப்ஷன்லேருந்து அதை ஃபாலோ பண்ணி அதுக்கு என்ன ஆகுதுன்னு ஃபுல்லாக ட்ராக் பண்ணுற ஒரு மேட்ரு இருக்குல்ல, அது என்றைக்காவது தான் ரேராக அமையும். என்னால் அது அது அதுக்காண்டியே தினமும் ட்ராக் பண்ணுறது என்ன நடக்குது அப்படின்ட்டு நிறைய வந்து விமர்சனம் வருதுல. அறிக்கை விடாமலேயே பிரஸை சந்திக்காமலேயே கட்சி ஆரம்பித்தார்னு, இப்போ சந்திச்சு என்ன பண்ண போறாரு, 4 மணி நேரம் பேசி என்ன பண்ண போறாரு, கட்சி ஆரம்பிக்க போறதுன்னு ஆச்சு. கட்சியை முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணணும், அடுத்து பேசினா எல்லாம் பலம் பண்ணணும், முதல்ல நிர்வாகிகள்லாம் கரெக்டாக பலம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங்கோ இல்லை வந்து ஒரு மாநாடோ போடுறப்போ அங்கே ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ணலாம். கட்சி கொடி கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணிச்சா கட்சி சினத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு முன்னாடி போகலாம். இதை தான் பண்ண, அதாவது இதுக்கு எதாவது பேட்டர்ன் ஏதாவது இருக்குதான் என்ன, ஏதாவது வந்து கட்சினா இப்படித்தான் ஆரம்பிக்கணும் இப்படித்தான் இருக்கணும் ஒன்றுமே கிடையாது. தேர்தல் ஆணையம் அப்படியெல்லாம் எந்த ரூல்ஸுமே போடலையே. கட்சி தலைவர் இருக்கணும், கட்சிகளுக்கு தெளிவான கொள்கைகள் இருக்கணும். எனக்கு இப்போ நல்லா ஞாபகம் இருக்குது, தேமுதிக கட்சி ஆரம்பிக்கும் போது அதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா தலைவரே முடிவு செய்வார் இருந்துச்சு. அது தேர்தல் ஆணையம் வந்து கேட்டாங்க கரெக்டாக என்ன சொன்னாங்கன்னா, அதனால தலைவரே முடிவு செய்வார்னா அப்புறம் கமிட்டி இவங்கெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. எல்லாரும் சேர்ந்தான முடிவு பண்ணணும் கட்சினா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான அதுக்கு அந்த பேசிக் மட்டும் இருந்தால் போதுங்க, அந்த பேசிக் இருந்தாலே போதும்.
அதை தாண்டி வந்து எதுவும் பெருசா தேவையில்லை. இது புதுசா செய்யலாம் எல்லாமே. நாளைக்கு வந்து மாநாடே வந்து டிஜிட்டலா வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து எல்லாரும் கூடி டிஜிட்டலா கூட மாநாடு நடத்தலாம். உண்மையாலுமே அது வந்து பாத்தீங்கன்னா காசு வேஸ்ட் ஆகாம உட்காந்து எனர்ஜி வேஸ்ட் ஆகாம உட்காந்து எல்லாரும் கலந்துக்குவாங்க. ஸோ எனிதிங் இஸ் பாசிபிள், எனிதிங் இஸ் பாசிபிள். இப்படிதான் பண்ணணும்னு ரூல்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. போய் 400,000 பேர்த்த கூப்பிட்டு 500,000 பேர்த்த கூப்பிட்டு சோத்த போறன்னு சொல்லி பழைய புளிசோரை போட்டு அதுல பாதி பேர் அந்த புளிசோரை கொண்டு போய் கொட்டி அது முந்தின நாள்ல இருந்தே காலையில தண்ணியை போட்டு இல்லைங்க போய் அதுல வரும்போது வந்து 4 பேர் சேர்த்து போய் இதெல்லாம் இப்ப நடக்க நடக்கிறத சொல்றேன். இந்த கட்சி மீட்டிங் மாநாடுனாலே பாவம் எவஞ்சாவானோ அப்படிங்கிறத நமக்கு தோணிட்டே இருக்கும். ஏன்னா அது முந்தின நாள் லைட்டே சரக்கடிக்க ஆரம்பிச்சிடறானுங்க. அந்த மாநாடு அன்னைக்கு அடுத்த நாள் சாயங்காலம் முதல் நாள் டேட்டே சரக்கடிக்க ஆரம்பிச்சு அங்கே போய் சுற்றி ஏற்றிட்டு மாநாடு எங்கே எங்கே நடக்குது எந்த மாநில மாவட்டம்னு ஞாபகம் இருக்குது அங்கே போய் கொண்டுருக்குறாங்க. நான் சொல்ல சில பேர் எல்லாரும் இல்லை, அப்படி திருப்பி வர்றாங்க. அந்த மாதிரி தான் வந்து சூழ்நிலைகள் இருக்குது. அப்படிங்கிறப்போ மாற்றி கூட பண்ணலாம், அதை வந்து மாற்றி கூட பண்ணலாம். கார்த்திக் ப்ரோ தலைமை 16 வெற்றி மாறணும் ப்ரோ. இல்லை 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 அவர் கிடையாது. தெரியும் வெற்றி தேர்தலுக்கு தேர்தல் பணிகள் ஆரம்பிக்கலாம், தாராளமா அது நடக்கும். ஏன்னா அப்படி ஆரம்பிக்கும் போது மேபி ஒரு பொலிட்டிக்கல் பிரஷர் இது கூட வரும். அப்படிங்கிறப்ப அதை யூஸ் பண்ணி ஒரு மைலேஜா திருப்பலாம். அரசியல்ங்கிறதே ராஜதந்திரம் தான். அரசியல் வந்து 100% நேர்மையா போறங்கிறதெல்லாம் முடியாது. ஓட்டு வாங்கணும், அவ்வளோதான் மேட்ரு. அதை எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக அவர் வாங்குறாரு அப்படிங்கிறது தான். இப்போ என்னென்னா ஓட்டு வாங்கினதுக்கப்புறம் என்ன செய்கிறாருங்கிறது தான் மேட்ரு. தவிர வாங்குறதுக்கு முன்னாடி நீங்களாம் ஓட்டு போடுவீங்களா தெரியலைங்க. அவர் கொள்கை என்னன்னு தெரியட்டுங்க ஃபஸ்ட்டு. அவர் என்ன கொள்கைகள் வச்சுருக்காரு, என்ன என்ன தேர்தல் அறிக்கை வந்து என்ன சொல்ல போகிறாரு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் யாரை நிறுத்த போகிறாரு. ஏன்னா அவரே போய் 234 தொகுதி 237 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ கமல் சாருக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்களா பொள்ளையில சினிமா மோகம் தாண்டினதா அரசியல் உனக்கு தெரியல தம்பி, நீ பாக்குறது இல்ல. அதுக்கு நீ எவனுமே பாக்குறது இல்ல. திமுக ஒரு கொள்கை இருக்கு, ஒரு பேலன்ஸ்டான ஒரு அப்ரோச் ஒண்ணு இருக்குது. அதை தாண்டி அவங்க வந்து
பேசிக்கான என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும்னு மக்கள் நினைக்கிறாங்களோ அது கிடைக்கலன்றதுனால மாத்தி மாத்தி ஓட்டு போறாங்க. இதுல என்ன கொள்கை எங்க இருந்து வருது? ஏங்க அது நரேட்டிவ்ங்க. இப்ப ஒரு 20-30 வருஷமா செட் பண்ண நரேட்டிவ் இந்த கொள்கையை பார்த்தா புடிச்சு போட்டாங்க. கொள்கையை பார்த்தா அப்படிலாம் கிடையாது. காங்கிரஸோட கல்வி கிட்டத்தட்ட காங்கிரஸ் வந்து அந்த டைம்ல பண்ண இது பிடிக்கல, அதுக்காக திமுக போட்டாங்க. கொள்கையை பிடிச்சலாம் போடலங்க. அந்த மாதிரி இப்ப யாருங்க ஹிந்தி படிக்கணும்னு சொல்றா? அதெல்லாம் கிடையாது. யாருங்க ஹிந்தி படிக்கணும்னு சொல்றா? கண்டிப்பா எல்லாரும் ஹிந்தி தான் தனியா படிச்சிருக்கு. இப்போ ஒரு ஸ்கூல்ல நீங்க ஒரு குழந்தை பிறந்தா படிக்கும் போதே வந்து 3 லாங்குவேஜ் சொல்லி கொடுத்தா சேர்த்துறாங்க. தமிழ் இங்கிலீஷ் வந்து கம்பல்சரி இருக்கு. ஓகே, எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ்க்கு வந்து டியூஷன் அனுப்புறாங்க. இதை பண்றாங்க. இதெல்லாம் பண்றது யார் பண்றா? தமிழ்நாட்டில் இருக்க வந்தா பண்ணிருக்கானுங்க. நீங்க மும்மொழி கொள்கை எதிர்க்கிறோம் அப்படின்றத எங்க கொள்கைன்னு பேசுவீங்க. மக்கள் எவன் எதிர்த்தான்? 2 லாங்குவேஜ் தான் படிக்கணும் எவன் சொல்றான்? அதெல்லாம் கிடையாது. அது நீங்க பேசிட்டு இருக்கீங்களே தவிர அவன் அதை பாக்குறதே கிடையாது. இல்லைங்க, அவன் அதை பாக்குறதே கிடையாது. கொள்கையை விட மேனிபெஸ்டோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேனிபெஸ்டோ இம்பார்ட்டன்ஸ் அப்ரேஸ் இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ திமுக இருக்குதுன்னா அது பேசுற சமத்துவத்துக்காண்டி ஒரு ஓட்டு நிச்சயமா இருக்கதான் செய்யுது. அதிமுக மட்டும் என்னங்க பேசினாங்க? ஆக்சுவலா சொல்ல போனா அதிமுக அதிமுக தாங்க சமத்துவமான கட்சி, எல்லாருக்குமான கட்சி. அவங்களுக்கு தீபாவளியும் ஒண்ணுதான், பொங்கலும் ஒண்ணுதான், ரம்ஜானும் ஒண்ணுதான், அவங்களுக்கு கிறிஸ்து ஜெயந்தி ஒண்ணுதான். திமுக தான் சமத்துவம் இல்லாத கட்சி. திமுக வந்து தீபாவளியும் கிடையாது, இந்து பண்டிகையும் கிடையாது, ஆனா அவங்களுக்கு முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் பண்டிகை மட்டும்தான் பண்டிகை அப்படிதான். அப்போ யாருக்கு இருக்கு? அப்ப ஜெயலலிதா இருக்க வரைக்கும் இருந்தாங்களே, ஒரு பிராமின் தான் இருந்தாங்க, ஒரு பிராமின் இருந்தாங்க, சிஎம் இருந்தாங்க. அவங்க அவங்க கிட்ட இல்லையா சமத்துவம் இல்லையா? அதாவது என்னன்னா திமுகவுக்கு வந்து அதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஹிந்து சுத்தமா அவாய்ட். அவங்க தமிழர் திருநாரை ஃபுல்லா அவங்க தமிழர்னு கான்செப்ட்ல தான் போறாங்களே தவிர திராவிடர் தமிழர்ங்கிற கான்செப்ட் தான் அவங்க போறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹிந்து பண்டிகைகள் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கொண்டாடுறது இல்லை. ஏன்னா அது வந்து அவங்களது இல்லை அப்படின்னு அவங்க பிலீவ் பண்றாங்க, அவ்வளவுதான். அதுக்கும் நமக்கும் பெரிய சம்பந்தங்கள் இல்லைன்னு அவங்க பிலீவ் பண்றாங்க. அதிமுக இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அது இல்லை, ஹிந்துவும் தமிழ் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பிலீவ் பண்றாங்களே தவிர பொங்கல்லாம் வந்து பெரிய அளவுல கொண்டாடுனது. இப்ப இந்த இந்த பொங்கல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுக பெரிய அளவுல தான் கொண்டாடுச்சு. ஸோ தமிழர் திருநாள் முறந்துக்கொண்டு எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்கன்னா நம்ம இதை பேசலாம். அவங்க என்ன கொண்டாடுறது? எல்லாருமே கொண்டாடுறோமே, எல்லா பண்டிகையும் எல்லாரும் கொண்டாடுறோமே. அவங்க என்ன கொண்டாடுறது? அவங்க என்ன கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க நாளைக்கு பொங்கலே நான் தான் கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. அப்புறம் அவங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். அப்படி கிடையாது. திமுக அதிமுக என்ன வித்தியாசம் இருக்கு கொள்கையில? ஒரு வித்தியாசமும் கிடையாது. அவ்வளவுதான். இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு ஹிந்துவை வந்து பேஷ் பண்ணி ஓட்டு வாங்குவாங்க, அவங்க அதை பண்ண மாட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க அதிக டைம். அது அதிக டைம் அவங்க தான் ஆட்சியில இருந்திருக்காங்க. ஒரு பக்கம் இருக்கதான் செய்து கருத்து இல்ல அப்படிங்கிறது இல்ல. ஆனா அதே சமயம் எங்க இருக்கு? ஒரே ஒரு கட்சியில மட்டும்தான் இருக்கு, வேற எங்க இருக்கு? இல்ல கார்த்தி, அப்ப கார்த்திக் ப்ரோ, அப்ப ஏன் ப்ரோ இவங்க மைனாரிட்டிஸ் ஓட்டு எல்லாம் டிஎம் கேட்க போகுது? ஜெயலலிதா இருந்த வரைக்கும் போலியே. யாரு சொன்ன போல? அதெல்லாம் எப்பவுமே போயிட்டு தான் இருந்துச்சு. யாரு சொன்ன? அப்புறம் எப்படி? அப்புறம் ஜெயலலிதா இருக்கும் போது எப்படிங்க அவங்க ஜெயிச்சாங்க? அதாவது ரெண்டு பேர் இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே வின் பண்றது என்ன? ஒரு 15% வித்தியாசத்திலேயே ஜெயிச்சிட்டாங்க ரெண்டு பேரும். திமுக அதிமுக ரெண்டுமே ஜெயிச்சது என்ன? மீறி போன ஒரு 5-7% இதுதான் வித்தியாசம். அது வந்து அந்த 96 இல்லங்க, 91 எலெக்ஷன் ரிசல்ட் எடுத்து பாருங்க. 91 இல்ல, அதுதான் நான் சொல்றேன். அது வந்து என்னன்னா அந்த இன்கம்பன்சி ஃபேக்டர். 2011 வந்து பாத்தீங்கன்னா அந்த 2G அப்படிங்கற ஊழல் வந்து பாத்தீங்கன்னா பெருசா பெரிதாக்கப்பட்டது. அதாங்க 91 எடுத்து பாருங்க. நான் சொல்றேன், அன்னிக்கு அதே அந்த ராஜீவ்காந்தி இஷ்யூஸ் இதெல்லாம் அன்னிக்கு வந்து ரொம்ப ஹாட் டாபிக். மக்கள் எல்லாத்துக்குமே வெறுப்பு வர அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீடியாவோட போர்ட்ரேல் அப்படிங்கறது ஒண்ணு இருந்துட்டே தான் இருந்துச்சு. 2008-09-10 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே மிகப்பெரிய வெறுப்புல இருந்தாங்க. மிகப்பெரிய வெறுப்புல சொல்லப்போனா திமுக காரனே வெறுப்புல இருந்தான். 2011 வர்றப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதாக்கே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கே இவ்வளவு பெரிய வெற்றி வரும்னு தெரியாது. ஏன்னா அத்தளவுக்கு வெறுப்பு சம்பாதிச்சிருந்தாங்க. அந்த 2006-10 வந்து பாத்தீங்கன்னா நில அபகரிப்புல இருந்து நீ அந்த செம்மொழி மாநாடு நடத்துறப்ப கோயம்புத்தூர் தோண்டி போட்டதுல இருந்து 100,000 விஷயத்தையும் ப்ரோ. அப்படி பாத்தீங்கன்னா 2011-15 வரைக்கும்னா ஜெயலலிதா வந்து ஒரு தடி சொத்து குவித்து வழக்கெல்லாம் வந்துச்சு. அப்புறம் எப்படி இன்னொரு தடி ஜெயிச்சாங்க? இல்ல அதுதாங்க, நீங்க 2015 ஜெயலலிதா ஜெயிச்சிருக்க அதை எடுத்து பாருங்க. அந்த ஓட் டிஃபரன்சஸ் பாருங்க. கொங்கு பெல்ட்ல மட்டும் ஒரு 64 சீட்டு மட்டும் கரெக்டா ஒரு 50 சீட் சம்திங் அங்க மட்டும் ஓட்ட பிரிக்கலன்னா அந்த அம்மா திருப்பி தோத்துருப்பாங்க. அதான் உண்மை. அந்த அம்மா சொல்ல போனா அந்த அம்மாக்கே பெரிய நம்பிக்கை கிடையாதுங்க. அவங்களே வந்து பாத்தீங்கன்னா
கிளீன் ஸ்வீப் அடிச்சு ஜெயிச்சிருவாங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, 2006-11 வந்து திமுக வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் கூட்டணி ஆச்சு. ரெண்டாயிரத்தி 2016 வந்து கூட்டணி எல்லாம் கிடையாது, மெஜாரிட்டியிலே ஜெயிலில் ஜெயிச்சாங்க. ரெண்டாவது டைம் எம்ஜிஆருக்கு அப்புறம், 30 வருஷத்துல தமிழ்நாட்டுல யாருமே ஜெயிச்சது இல்லை. அது பண்ணாங்க, அதை விட்டுட்டு அவங்க வந்து நின்றுதான் இதெல்லாம் பேச்சாங்க, தோத்துட்டோம் அவ்வளவுதான். அதான் திருப்பி சொல்றேன், கார்த்தி ப்ரோ, டிஎம்கேவுக்கு ஆக்சுவல் ஓட்னா 25% தான், 20-25% தான் அவங்க ஓட்டு. அவங்க அவ்வளவுதான் இருக்கும். முஸ்லீம் கட்சியை வச்சுக்கிட்டு பிரசாந்த், இதான் ரியல் ஃபேக்ட், நீங்க தெரியாம பேசாதீங்க தயவுசெய்து, ஓகேங்களா? அவங்களுக்கு இருக்குன்னா 25% தான் ஓட்டு. அதான் சொல்றேன், அவங்களோட பலம்ங்கிறது கூட்டணியா எல்லாம் சேர்ந்து பண்றதா அவங்க பலம். அதான் அவங்க பண்றாங்க. இப்ப எலெக்ஷனுங்கிறதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்குதா என்ன? தனியா நின்று ஆகணும்னு ஏதாவது ஃபார்முலா இருக்கான்னு தேர்தல் ஆணையம் சொன்னா சொல்லலாம், அது கிடையாது. அவங்க சேர்ந்து நின்று அவங்க ஜெயிக்கிறாங்கிறது அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிங்க, எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. அதை எப்படிங்க தப்புன்னு சொல்லலாம்? அது கிடையாதுங்க, யாரு சொல்ல? ஆனா நீ படிச்சது என்னாலதான், நீ இப்ப போன் யூஸ் பண்ற இல்ல, அது என்னாலதான் நீ ட்விட்டர் யூஸ் பண்றதுல ட்விட்டரை நாங்க தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பேசக்கூடாது. அதுதான் பிரச்சனை இங்க இல்லைங்க, அதுதாங்க பிரச்சனை இங்க. திமுக பெரிய பிரச்சனை அந்த 10% வந்து எச்சு கம்மியா பேசுற ஆளுக்கு வந்து திமுக மிகப்பெரிய பிரச்சனை. அது பர்டிகுலரா அப்ப இப்போ ஒரு நிமிஷம் இருங்க. விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, ஓகேவா? ஒரு அறிக்கை கொடுத்துட்டாரு, அவர் என்ன தெளிவா சொல்லிட்டாரு, 2026 எலெக்ஷன். மற்ற கட்சியெல்லாம் அமைதியா இருக்காங்களா, ஏதா பேசுறாங்களா? இல்லைங்க, அவர் வந்தா வரட்டுங்க, வரப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு போட்டாங்க. ஏன் 2 நாளா உட்கார்ந்துக்கிட்டு 3 நாளா குப்பர் அடிச்சு குட்டிக்காரனா போட்டு உதிரி ரோட்ல போய் நடு ரோட்ல போயிட்டு அந்த கவுண்ட் பண்ணி அழுவாரு, ஐயோ பார்த்துட்டான், ஐயோ ஏங்க இப்படி வந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கீங்க 3 நாளா? அதுக்கு டைம் இருக்கு இல்லைங்க, ஏங்க அதுக்கு டைம் இருக்கு இல்லைங்க, நான் கேக்குறேன், அதுக்கு டைம் இருக்குல்ல. 2022 இருக்கா? 2 வருஷம் கழிச்சு வந்து கதறங்க. ஏன் இப்பயே வந்து முழு நேரம் கதறாளா இருக்கு? அப்படி இல்லையா, ஒரு ஒர்த்தி ஃபோ அப்படிங்கிறது, அதாவது வந்து என்ன, தகுதி வாய்ந்த எதிரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. விஜய் அப்படிங்கிறவர் ஒரு தகுதி வாய்ந்த எதிரி அப்படிங்கறது வந்து அவங்க அங்கீகரிக்கிறாங்க, இது மூலமா வேற ஒண்ணுமே கிடையாது. இல்ல பயம் இல்ல சபரிஷ், என்ன மேட்டர் அப்படின்னா, சி எந்த கட்சியுமே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு 10 வருடம் கழித்து ஒரு ஆட்சிக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டெக்கேடுக்கு மேலேயே ஆயிப்போச்சு. என்ன சென்ட்ரல் மினிஸ்டர்ஸா இருந்து அதை விட ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வரும்போது அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, ஒரு 10 வருடம் ஆட்சியை தக்க வைக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதான் ஒரு பேசிக் பிளானா இருக்கும். அப்படிங்கிறப்ப இவர் வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளான் உடையுது. அப்படிங்கிறப்ப ஆப்வியஸா அந்தந்த கட்சியை சேர்ந்தவங்களுக்கு கோவம் இருக்குதானே செய்யும், அதோட வெளிப்பாடு தான். ஏன்னா இப்ப அதிமுக பொறுத்த வரைக்கும் ப்ரோ, அவர் வராட்டினால் மோஸ்ட்லி உடையதான் ப்ரோ போகுது இவங்க பண்ணது. இல்ல ஜான், அது எனக்கு தெரியல, அதை வந்து நாம அவ்வளவு டக்குன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது என்ன நடந்துருன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு என்னன்னா, ஒரு ஒரு பக்காவான ஒரு எதிரி நிக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாத்தையுமே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு இல்ல. ஸோ அது ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ அது கண்டிப்பா வந்து ஒரு அரசியல் கட்சியே கோவம் இருக்குதான் செய்யும், அதை வந்து வெளிப்படுத்த செய்யதான் செய்வாங்க. இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அதிமுக வந்து என்னன்னா ஒண்ணுமே என்னன்னா அது இன்னும் ஷேப்புக்கே வரல அந்த கட்சி பாத்தீங்கன்னா. அது அன்னைக்கு உடஞ்சு அந்த இன்னைக்குமே ஓபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் கிளி விட்டே இருப்போம் அப்படி எடப்பாடிய. அதிமுக எல்லாம் அப்படி பேசாதீங்க, கமலஹாசன் வரும்போதே அதிமுக எல்லாம் விமர்சிக்கல இந்த அளவுக்கு. கமலஹாசன் வந்தாரு, அவர் என்ன சொன்னாரு, அதே டைம்ல எலெக்ஷன் சொன்னாரு, அதிமுக இவ்வளவு தூரம் வந்து ஆளுங்கட்சி இருக்கும் போது வந்து இறங்கி வந்து பேசிட்டு இருந்தாங்களா? அதெல்லாம் கிடையாது. அது அதிமுக உடைய குணம் கருத்து. திமுக வந்து என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபயர் பிராண்ட் அரசியல் பண்ணிதான் திமுகவுக்கு பழக்கம். ஆப்போசிட் நின்று பேசுறதா திமுக அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் பிராண்டா பேக் ஃபயர் தான். அது காலம் முடிவு பண்ணும், நாம முடிவு பண்ண முடியாது. அதாவது இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஸ்ட்ராட்டஜி இதுதான், பிஜேபி எடுத்தா ஓட்டு வந்துடும் நமக்கு. ஐயோ நம்ம என்னப்பா, நமக்கு போடாம ஓட்டு போட்டா என்ன காரணம், பிஜேபி சொல்றாங்க. அதுதான் வேற என்ன பண்ணா அது தப்பு பண்றாங்க. தேங்க்ஸ் தேவா.
என்னடா இல்ல அப்படி வந்து பிஜேபி பி டீம் பி டீம் இன்னைக்கு மக்களுக்கு பி டீமா ஏ டீமா டி டீமெல்லாம் தேவையில்லை, எனக்கு நல்ல செய்வியா செய்ய மாட்டியா இவ்வளவுதான் பாயிண்ட். சோ அதங்காட்டியே அவருடைய கொள்கைகள் உலகத்துக்கே தெரியும் நேர்மையா பூரா காமராஜர் மாதிரி கண்ணடைச்சு ரொம்ப நேர்மையா இருந்து பூரா கட்சி வளர்த்து எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகரப்பட்டியோட போனாங்க, அதெல்லாம் கிடையாது. அப்படிங்கிறப்போ இங்க எந்த பெரிய கட்சிக்குமே அதெல்லாம் சொல்ற தகுதியே கிடையாது. ஏன்னா பணம் வந்து பார்த்தீங்கன்னா நேராக ஃப்ளோ ஆயிருந்தால் மட்டும்தான் அதை சொல்ல முடியும். பணம் இன்னைக்கு விஜய் வந்து நான் ரொம்ப சிம்பிள், எந்த மக்களை அடிச்சு உலையில போட்டாரு விஜய், இதுதான் கேள்வி. இது வரைக்கும் அவரோட கெரியர்ல அது நான் கேட்கணும் இல்ல அதுதான் அடிச்சு உலையில போட்டாரு ஏன் கதறிட்டு இருக்கீங்க நான் கேட்கணும். ஒரு நடிகரா தன்னை ஜீரோல இருந்து தன்னை உருவாக்கி ஒரு ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணி அதுல இருந்து ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணி அதுல டிக்கெட் வித்து அதுல சம்பளம் வாங்கி அதுல வந்து சொத்துக்கள் வாங்கி அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து அப்பவுமே சும்மா இருக்குல்ல. இன்னைக்கு வந்து அரசியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அரசியல் போற ஐடியாவே இல்லை. அப்ப அன்னைக்கு இருந்தே வந்து நலத்திட்டங்களை வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு வந்து செஞ்சு மக்களோட மக்களை என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் அவரோட கெப்பாசிட்டி அவர் செஞ்சுட்டே தான் இருக்கிறார். அப்படிங்கிறப்போ அவரால் சமூகத்துக்கு ஏற்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறது ஜீரோ தான். அவர் பாட்டுக்கு அவர் வேலையை தான் பண்ணிருந்தார். ஸோ அரசியல் வர்றங்காட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சுயநல சுயநலங்களா அவருக்கு பிடிச்சிருக்க வர்றாரு. இதுல நம்ம பஞ்சாயத்தா இருக்கு, இன்னைக்கு டி ராஜேந்திர ஐயா கூட தான் அரசியல் இருக்காரு. அவருக்கு ஒரு பஞ்சாயத்தும் கிடையாதுங்க இங்க, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க. திமுகன்ற கட்சி ஜெயிச்சதுக்கு ஒரே காரணம் வந்து மைனாரிட்டி ஓட்டு, கிட்டத்தட்ட ஒரு 15% ஓட்டு இருக்கு மைனாரிட்டி ஓட்டு, கிறிஸ்டின்ஸும் முஸ்லீம்ஸ் ஓட்டு இருக்கு, இதை வச்சா ஜெயிச்சாங்க. விஜயம் வந்தா அது அடி வாங்கும். அதனால இப்பயே என்ன பண்றது, அவர் பிஜேபி பி டீம் அப்படின்னு சொல்லி பிராண்ட் பண்ணோம். அவர் இன்னும் இதை சொல்லவே இல்லையா, எதுவுமே பேசல. அதுதான் அதுதாங்க உண்மை. அவர் என்ன சொல்றாரு, மதம் ஜாதி மதம் இந்த மாதிரி பிளவுபடுத்துற கட்சிகள்லாம் இருக்கு அப்படின்றத அறிக்கையில கொடுத்துருக்காரு. ஆனா என்ன பண்றாங்க, இருந்தாலும் பிடிஎம் இருந்தாலும் பிடிஎம் இல்ல, ஏன்னா ஓட்டு போயிடும், முஸ்லீம்ஸ் ஓட்டு போயிடும். கிறிஸ்டின் விஜய் கிறிஸ்டின் இருக்காரு, ஜோசப் விஜய், அதனால கிறிஸ்டின்ஸ் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. ஐயோ நமக்கு இருக்க ஓட் பேங்க் போயிடும். ஏங்க வேற என்னங்க காரணம், வேற என்ன காரணம்? இப்போ மூணு நாள் ஒரே ஒரு கேள்வி, வேற யாரா பேசிட்டு இருக்காங்களா விஜயோட அரசியல பத்தி யாரா பேசிட்டு இருக்காங்களா? கதறிட்டே இருக்கீங்க, மூணு நாளா கதறிட்டு இருக்கீங்க, நாலு நாளா கதறிட்டு இருக்கீங்க. திரும்ப 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 எல்லா டிபேட்லயும் எடுத்து பாருங்க விஜயோட அரசியல பத்தி. யாரா இருந்தாலும் ஓகே வரட்டுங்க, வந்தோன்னு பேசுறோம், கூப்பிட்டு போயிருவாங்க. நீங்க சொல்றது எப்படின்னா, இப்ப ஆட்சியில அவங்க இருக்காங்க, இன்னொன்னு ஒரு பலமான கட்சியா திமுக இருக்கிறதால முக்கியமா எதிர்வினை அவங்கள்ட்ட இருந்தா வரும், புரியுதுங்களா? நீங்க அது வந்து எப்படின்னா, அவங்க இப்ப எல்லா நடிகருமே வரும்போது வந்து அவங்க சும்மா நீங்க சொன்ன மாதிரிதான் பிஜேபி டீம் சில பேருக்கு அது எடுத்தது. அது விஜய்க்கு சொல்றது அது உண்மையிலேயே சொல்றேன், அது வந்து அந்த பேச்சை எடுபடாது. ஆனா இப்போ வந்து அது இன்னும் புரியல, அது இன்னும் அவங்களுக்கு புரியல, அவ்வளவுதான். அது இன்னும் அவங்களுக்கு புரியல. அவங்க வந்து எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ரஜினிக்கு ஈஸியா சாயம் பூசிடலாம், விஜய்க்கு பூசவே முடியாது. ப்ரோ இன்னொன்னு நீங்க பாக்கணும், திமுகவுக்கு மாற்றா அதாவது எதிரா வந்து விஜயை கொண்டு வராங்கன்னா, இதை நீங்க எப்படி பாசிட்டிவாவும் பாக்கலாம். நீங்க வந்து கொண்டு வராங்கன்னா பேசுறதே அப்படி போகும் ப்ரோ. இப்போ ஏடிஎம் இப்போ எப்படின்னா தேர்தல் சமயத்துல எப்படி தெரியுமா, ரெண்டு கட்சிக்கு நடுவுல தான் பண்ணுவாங்க, இவங்க ஜெயிப்பாங்களா இவங்க ஜெயிப்பாங்களா இப்படி போகும்போது அதுல மத்த கட்சி அதிமுகவெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி தள்ளுற மாதிரி போயிடும். இப்ப இதே மாதிரியே ஏன்னா பொலிட்டிக்ஸ்ல தெரிஞ்சவங்க கூட பேசுறப்போ என்னன்னா, இதுல வந்து விஜய் உள்ள வர்றதுல ஃபர்ஸ்ட் பெரிய அடி யாருக்குன்னா அதிமுகக்கு. ஏன்னா அதிமுக ஓட்டர்ஸ் இப்பவே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர டிசாட்டிஸ்ஃபைடு, கட்சி இருக்கா இல்லையா எவன் என்ன சம்மந்தமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு தாட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஓபிஎஸ் எடப்பாடி சண்டை போட்டிருக்காங்க, ஓபிஎஸ் பையனும் அவங்க ஐடிஎம்கே ஐடி விங்கும் தனியா சண்டை போட்டிருக்குது, இதுக்கு சம்மந்தமே இல்லாம சசிகலாம வந்து பாத்தீங்கன்னா அங்கே வந்து ஜெயா டிவில பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அங்காட்டிக்கு கட்சி எங்கடா இருக்குது டே, யாரோ ஒருத்தர் பேசுங்கடா, அதுக்கப்புறம் நடு நடுவில் ஜெயக்குமார் தனியா பேசிட்டு இருப்போம். அப்படி இவ்வளோதான் கட்சி அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி டைல்யூட் ஆகி போச்சு. அப்படிங்கிறப்போ இதில் எல்லா ஓட்டர்ஸுமே ஒரு ஒரு நல்ல தகுதி வாய்ந்த ஒரு தலைவர் தேடிட்டு இருக்காங்க அதிமுக ஓட்டர்கள்லாம் நிறைய பேர். அது இப்போவே உண்மை உண்மை பார்த்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சில ஒரு பர்சன்டேஜ் வந்து இன்றைக்கே பிஜேபிக்கு போடுறதுக்கு ரெடி ஆகிட்டுங்கிறதும் உண்மை. அதிமுக ஓட்டர்ஸ் வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட ரெடி ஆகிட்டாங்கிறது உண்மை. அது வர்ற எலெக்ஷன்லேயே வந்து பிரதிபலிக்கும். இதை நான் சொல்ல பிரசாந்த் கிஷோர் சொல்கிற அப்படி, பிரசாந்த் கிஷோர் வந்து இந்த எம்பி எலெக்ஷனில் வந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தடம் பதிக்குங்கிறது இப்பவே வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ விஜய் உள்ளே வரும்போது முதல்ல அட்டி உழுகிறது வந்து அதிமுகவுடைய ஓட் பேங்க் அப்படிங்கிறது வந்து பெரிய லெவலில் அட்டி வாங்கும்.
திமுக காரன் அப்படிங்கிறது வந்து திமுக ஓட்டுகள் அவ்வளவு சாதாரணமெல்லாம் செதுராதுங்க. இது ரொம்ப எல்லாருமே ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. திமுகக்கு ஓட்டு போடுறவன் என்ன ஒரு தெளிவான திமுக காரன் என்ன தலையில நின்னாலும் வேற ஒரு கட்சிக்கு ஓட்டு போடவே மாட்டான். திமுகல இருக்கிற பெண்களே சொல்ல போனா அங்க இருக்கிற மெம்பர்களே மாத்தி ஜெயலலிதாக்கு போட்டாங்கறதெல்லாம் சரித்திரம், அதெல்லாம் வரலாறு. ஏங்க நான் டிடிவி கேக்குறேங்க, செத்தாலும் திமுக காங்கிரஸ்க்கு எதிராக வந்து ஒரு அலை இருந்தது, அதை வந்து இவங்க கூட்டணியில் இருந்ததால இவங்க பக்கம் போகல சரிங்களா. அதே வந்து இவங்க மோடியா லேடியான்னு கேட்டு மொத்தமா வந்து 2014 இல்ல இல்ல 2014 காங்கிரஸ் கூட்டணி கிடையாது, திமுக இருந்தது இல்ல ட்ரெடிஷனல் ரோட் அவ்வளவுதான். கிட்டத்தட்ட அவங்க எம்பி அவங்க சார்பா தான் இருந்தாங்க. அதே வந்து ஜெயலலிதா அவங்க வந்து தனியா நின்னாங்க. அவங்க மோடியா லேடியான்னு நிற்கும் போது வந்து மொத்தமாவே வந்து அவங்க பேசின, அதாவது மோடியை எதிர்த்து பேசினது கூட அவங்களுக்கு சார்பா தான் போச்சு சரிங்களா. ஆனா 2016 பெரிய அளவுல ஓட்டு வித்தியாசம் கிடையாது இவங்க ரெண்டு பேருக்கும், திமுகவுக்கும். ஆனா 2019 பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தாங்க ப்ரோ, 2019 எம்பியில. அது இங்க எப்படி வந்தாங்க அப்படின்னா, அது வந்து மைனாரிட்டி ஓட்டெல்லாம் வந்து பயன்படுத்தி பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் அது இந்த மீம் தாங்க ஒரே விஷயம். இவங்க ஓட்டுக்கு ஒரே இவங்களுக்கு ஓட்டுக்கெல்லாம் இவங்க ஓட்டுக்கு எல்லாமே ஒரே ரீசன் என்னன்னா பிஜேபி வந்துடும் மோடி வந்துருவாரு பிஜேபி வந்துடும் அதுதான். 39 ஓட்டு போறானுல்ல அதெல்லாம் சும்மா கத்திரி போட்டதெல்லாம் என்ன கத்திரி ஓட்டுவாங்க. சரி அப்படி அதே டைம்ல இருந்த பை எலெக்ஷன் ஏன் ஜெயிக்க முடியல அவங்களால 22 தொகுதியும் ஏன் ஜெயிக்க முடியல, அதோட அட்மாஸ்பியர் வேற. ஏங்க எம்பி எலெக்ஷன்ல எல்லாம் ஜெயிக்க முடியுது, உங்களால ஏன் பை எலெக்ஷன் ஜெயிக்க முடியல அதே டைம்ல? அதுல வந்து ஒரு பர்டிகுலர் தொகுதியா அங்க காசு கொட்டுறதோட அன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப அன்னைக்கு காசு கொட்டுறது ஏன் நீங்க அதுக்கும் சேர்த்து காசு கொட்ட வேண்டியதானேங்க, அதுக்கும் சேர்த்து காசு கொட்ட வேண்டியது. எம்பி எலெக்ஷன் கொட்டினீங்களா அதே மாதிரி பை எலெக்ஷன் அன்னைக்கு அன்னைக்கே நீங்க ஆட்சிக்கு வந்திருப்பீங்க, ஏன் 2021 வரைக்கும் வெயிட் பண்ணீங்க? நீங்க இப்ப என்ன டிஎம்கே ஏடிஎம்கே கொள்கை பார்த்தா நீங்க ஓட்டு போட்டுருக்கீங்களா? என்ன கொள்கைன்னா மக்களுக்கு நலத்திட்டங்களாகட்டும் என்னென்ன பண்ண போறாங்கன்னு சொன்னோம்னா அறிக்கை இல்ல, அரசியலுக்கு வர்றதே மக்களுக்கு நலத்திட்டம் நல்லது பண்றதானே அரசியல் வர்றாங்க, எதுக்கு அரசியலுக்கு வராங்க? நீங்க வேணா கொள்கைய சொல்லணும். அப்படி கிடையாதுங்க, நல்லது எப்படி பண்ற போறாங்கன்னு சொல்லணுங்க, அப்பதான். அப்படி 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 இல்லங்க, நீங்க அப்படி மேனிபெஸ்டோனால போற வரும் கொள்கையில வர. நீங்க என்ன ஸ்டார்டிங்லயே வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணாம நீங்க இப்படி சொல்றீங்க எப்படி ப்ரோ? என்னங்க காமெடி பண்றீங்க? அதாவது இப்ப லெட்டர் ஒன்னு விட்டுருக்காரு, என்ன ரெண்டு பேர் இருக்குது, அதுலயே தெளிவா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மதவாத சக்திகள் பிரிக்க முயல்கிறார்கள் இதெல்லாம் வந்து போட்டிருக்காரு. அதுக்கு வந்து ஒரே லைன்ல நான் அரசியலுக்கு வருகிறேன் பாய் அப்படின்னா போட முடியும், எல்லாருமே கொள்கை கொள்கை கொள்கைன்னு கேட்டுறாங்க. மையத்தோட கொள்கையை சொல்லு, மக்கள் நீதி மையத்தோட கொள்கை. நான் சொல்றது இருங்க, நீ கேட்டது கொள்கைனா சொல்லு புரியுதுங்களா?
திமுக ஒரு பெரிய கட்சியே கூட்டணியோட தான் ஆட்சி அமைச்சிட்டு வந்திருக்கு இத்தனை வாட்டி வரைக்குமே. இப்போ நீங்க இப்ப விஜயால தனியா பண்ண முடியுமா? இப்ப அடுத்து ஒரு கட்சி கூட ஒரு கூட்டணி வைக்கிறாருன்னா நீங்க அந்த மாதிரி கேள்வி எல்லாம் வைக்க மாட்டீங்களா? விஜயகாந்தே வந்து எதிர்கட்சி தலைவர் ஆனாருன்னா அவர் எப்படி ஆனாருன்னு இவங்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு. அவங்க அதிமுக கூட கூட்டணி வச்சதாலதான் அவர் 30 எம்எல்ஏ ஜெயிச்சாருன்றது இங்க நிறைய பேருக்கு தெரியல. தனியாவெல்லாம் இங்க எதிர்கட்சி தலைவர் ஆக முடியாதுன்றது ஏன்னா அதனாலதான் ஒரு கட்சி அழிஞ்சு போறது அது தெரியுமா தெரியாது உங்களுக்கு? இல்ல அது அப்படி கிடையாது தேவா. அதுல என்ன பிரச்சனைனா அவர் செலக்ட் பண்ண கேண்டிடேட் எல்லாம் அவ்வளவு அற்புதமானவனுங்க, இருந்துட்டு கரெக்டா 6.5 மாசத்துல அங்க ஜம்ப் அடிச்சுட்டானுங்க. அதான் தேமுகிறது அவ்வளவு பெரிய ஒரு ஒரு பலம் பொருந்திய ஒரு கட்சி. அன்னைக்கு வந்து விஜயகாந்த் சார் வந்து அவ்வளவு தீ மாதிரி கக்கறாரு, அவ்வளவு பொலிட்டிக்கல் பவர் இருந்தது. அப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து போட்டியிட முடியல. அன்னைக்குமே வந்து ஒரு கூட்டணி வச்சு அவங்க பண்ண காட்டிக்கிட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சி அவங்களால வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து அமர முடிஞ்சது. 2011-12 இப்ப என்னன்னா நீங்க என்னன்னா நடந்ததே பேசிட்டு இருக்கீங்க. இதுதான் நடக்கும் திரும்ப, இதுதான் நடக்கும் திரும்ப. வெஸ்ட் பெங்கால்ல இங்க பாருங்க, இந்தியாலேயே ஒரு ஸ்டேட்ட வந்து அதிகமா ரூல் பண்ணுவாங்க கம்யூனிஸ்ட். இப்ப இங்க இருக்கு எடுத்து பாருங்க, ஜெயலலிதா கருணாநிதி ரெண்டு பேர் இருக்கும் போது விஜயகாந்த்ன்ற ஒரு ஸ்டார் வந்து பெரிய ஆள் கிடையாதுங்க சினிமால. அன்னைக்கு அவர் வந்து ஃபீல்ட் அவுட் தான், அவர் வந்து 8% ஓட்டு வாங்குறாங்க. எதிர்த்து பேசினது திமுகவை தான், அதிமுக அப்ப ஆளுங்கச்சே கிடையாது. அக்ரெசிவா அவர் எதிர்த்து பேசினது வந்து திமுக கூட்டணி புரியுதுங்களா? இன்னைக்கு கமல்ஹாசன் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ல வரேன், புரியுதுங்களா?
பைபர் கரெக்டா தான் பேசுறாரு. என்ன என்ன மேட்டர்னா, நீ திருப்பி திருப்பி என்ன சொல்றேன்னா, திமுக கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியாது, அதிமுக கூட்டணி இல்லாமே ஜெயிச்சது அப்படின்ட்டு. இங்க ஜெயிக்கிறது அப்படி அப்படி பார்த்தா அப்புறம் விஜயகாந்த் நம்ம இன்னைக்கு பெருசா பேசுறப்போ அவரே கூட்டணி வச்சுதான் ஒரு பாயிண்ட் ஜெயிச்சாரு. ஸோ அந்தந்த அரசியல் கட்டாயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் கூட்டணிகள் வந்து சில டைம் சில கட்சிகளுக்கு தேவைப்படுறது இல்ல, சில கட்சிகளுக்கு வந்து தேவைப்படுது. இது அரசியல் ஸ்ட்ராட்டஜி. இது இதுல வந்து இதுல வந்து புனிதம் புனிதம் இல்லைங்கிறதெல்லாம் பிரசாந்த் ப்ரோ அது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல பண்ண மாட்டாங்களா ப்ரோ? ஒரு செகண்ட் எலெக்ஷன்ல தான் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷனோட மிகப்பெரிய சேலஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்னா, தமிழ் சாமிங்க வந்து ரொம்ப சாதாரணமா எல்லாரும் பேசிட்டு இருக்கிறோம். முதல் எலெக்ஷனு இப்படிதான் சிரஞ்சீவி இறங்கினாரு. பிரஜராஜ்யம்னு ஒரு கட்சி திருச்சியில திருப்பதியில ஆரம்பிச்சா, அப்படி ஆரம்பிச்சோட என்ன சொன்னாங்க, இவரு தான் ஆந்திராக்கு அடுத்த சிஎம்டா அப்படின்னாங்க. தலைவர் என்ன பண்ணான்ங்கிறது சரித்திரம். இங்க என்னன்னா, ஏன் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல கூட்டணி வச்சாரு கமலஹாசன்? அப்புறம் அது பேச ஆயிரு. அதாவது என்னன்னா, இப்ப விஜயனை ஜெயிக்க மாட்டான்னு சொல்ல, விஜயனா தமிழ்நாட்டுல எந்த தொகுதியில் இருந்தாலும் அவர் எம்எல்ஏ. இதை வந்து என்னால ஷூரா சொல்ல முடியும். விஜயனன் கூட இருக்கிறவங்க மெயின் ஃபங்க்ஷனரிஸ் பேச தெரியறவங்க வெளியில, அதாவது நல்ல மேடையில் மேடை பேச்சோ இல்ல வந்து கூடவே இருந்து நிறைய பெரிய செயலாற்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த தொகுதியில் நின்னாலும் வந்து அவங்க தமிழ்நாட்டுல ஜெயிக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எங்க சிக்கல் வரும் அப்படின்னா, அந்த வெற்றி கழகம் வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் நிற்கும் போது மித்த ஆட்கள் மித்த கேண்டிடேட் எல்லாம் எந்த அளவுக்கு வந்து அவங்க ஏரியால ஃபேமஸ் அப்படிங்கிறதும் அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு என்ன அப்படிங்கிறது இருக்குல்ல, இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். இதுதான் வந்து இதை ஃபில்டர் பண்ணி ஆளுகளை நிக்க வைக்கிறதுங்கிறது அவங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். ஏன்னா அப்படி இருக்கிற அந்த வயபிள் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்க ஏரியா எம்எல்ஏ கேளுங்க, ஒரு 15 பேர் கேளுங்க. அவங்க லோக்கல் செல்வாக்குன்றீங்க, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க சம்பந்தம் எல்லாம். யாருக்கு எம்எல்ஏ பேரே தெரியாதுங்க? இது வந்து எப்ப தெரியுமா நடக்கும்? விஜய் அப்படிங்கிறவர் வந்து பொலிட்டிக்ஸ்ல ஒரு 15 வருஷம், இப்ப ஜெயலலிதா அம்மா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க 90ல இருந்து ஒரு ஆளுமையாகி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பாத்துக்கோங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பிஜேபிக்கு எம்எல்ஏ இருக்காங்க, காங்கிரஸ் டிஎம்கே ஏடிஎம்கே நாலு கட்சிக்கும் எம்எல்ஏ இருக்காங்க. அதுல மெயினாட்டு கன்னியாகுமரி தொகுதியும் நாகர்கோவில் தொகுதியிலும் டிஎம்கே கேண்டிடேட் தோக்கடிக்கப்பட்டாங்க. அது காரணம் அதிருப்தி, அங்க ஆஸ்திரியன் உள்ள எம்எல்ஏக்கு மேல அதிருப்தி, அதே மாதிரி சுரேஷ் ராஜன் எம்எல்ஏக்கு மேலே அதிருப்தி. ஆனா ரொம்ப கட்ட பஞ்சாயத்து அந்த மாதிரி பிரச்சனை. சோ சுரேஷ் அங்க பிஜேபிக்கு போட்டாங்க, யாரு அந்த கட்டையா இருப்பாரு, எம் ஆர் காந்திக்கு போட்டாங்க நாகர்கோவில்ல. அதே மாதிரி கன்னியாகுமரியில தலவாய் சுந்தரம் அவருக்கு போட்டாங்க. சோ ஆனா தமிழ்நாட்டு அளவுல டிஎம்கே தான் வின் பண்ணுச்சு. டிஎம்கே தான் காங்கிரஸ் கூட்டணி தான் ஸ்ட்ராங். இருந்தாலும் மக்கள் கேண்டிடேட் மாத்தி போட்டாங்க. நேஷனல் தொகுதி தான ப்ரோ அது? கரெக்ட்டா சொல்றேன். பிரசாந்த் அண்ணா சொன்னதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அதே மாதிரி கமலுக்கு எவ்வளவு தெரியுமா ஓட்டு பெர்சன்டேஜ் வந்து? 0.8% தான் ஓட்டு வந்து. மற்ற இடத்துல எல்லாம் 4-5% வந்தனாலும் ஆக்டர் ஆட் ஒருத்தர் வந்தா கன்னியாகுமரியில 0.8. விஜய் அண்ணா வந்தாலுமே நல்லா ஒர்க் பண்ணாதான் கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் ஓட்டு எடுக்க முடியும். கன்னியாகுமரி மொத்தமாவே மாற்றும். அவருக்கு இருக்குங்க ஓட்டு. போட்டாங்க அங்க எம் ஆர் காந்தியை தவிர வேற யாரு பிஜேபி இருந்தாலும் ஓட்டு போட்டு ஜெயிக்கவே முடியாதுங்க அங்க. ஏன்னா அவர் அவங்க பிஜேபிக்காக போடல, பிஜேபிக்காகவே இல்லங்க, பிஜேபிக்காக எல்லாம் பல வருஷமா நிக்கிறாரு நாகர்கோவில். அதனால வின் பண்ணல, இந்த தடவை தான் வின் பண்ணாரு எம் ஆர் காந்தி. இல்ல அததான் அவர் கரெக்ட்டா சொல்றாரு. ஏன்னா நீ அப்பேற்பட்ட பலம் பொருந்திய திமுக கிட்டத்தட்ட 150 சீட்டுக்கு மேல வாங்கி பெரிய வெற்றி கொள்றப்ப கூட அங்க ஒருத்தர் எம் ஆர் காந்தி அப்படிங்கிறவர் வந்து ஒரு எம்எல்ஏ ஆகுறாருன்னா அந்த லோக்கல் கேண்டிடேட்டுடைய ஒர்க்கும் பவரும் தான். அது மட்டும் இல்ல, அவருக்கு மேல எப்பயுமே கன்னியாகுமரி வந்து பிஜேபி. நீ மட்டும் எதுக்கு சொல்ற? எப்பவும் டிஎம்கே கேண்டிடேட்டுக்கு மேல உள்ள அதிருப்தியும் ரீசன், புரியுதா? அதுதான் பிரிஞ்சு நின்னாங்க, அதனால ஓட்டு பிரிஞ்சு பிஜேபி வின் பண்ணுச்சு.
இல்லனா வாய்ப்பு இல்ல பிஜேபி வின் பண்ண. அதே மாதிரி பிரசாந்த் அண்ணன் சொன்னாங்க 2021ல ஏடிஎம்கே ஓட்டு பிஜேபி தான் பிரிக்க போகுதுன்னு சொன்னாங்க. அது சிம்பிள் ப்ரோ. பிரசாந்த் ப்ரோ நான் உங்களை கேக்குறேன் ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க. சீமான் வந்து எவ்வளவு ஃபேமஸான லீடர். ஆமா. அதான் பிரசாந்த் அவரால ஏன் ஜெயிக்க முடியல சொல்லுங்க. நான் நீங்க சொன்னீங்க ஏடிஎம்கே ஓட்ட பிஜேபி பிரிக்கும்னு சொல்றீங்க. ஏன் சீமான் பிரிக்க மாட்டாரா என்ன? எல்லாரும் ரவீந்திரன் துரைசாமி கூட சொல்லிட்டு இருக்காரு 14% வரைக்கும் நாம் தமிழர் வர வாய்ப்பு இருக்கு. வளர்ந்துட்டே இருக்காரு பிரதர். அதாவது சமரசம் இல்லாத அரசியல்ல சீமான் வளர்ந்துட்டே இருக்கிறாருங்கிறத எவனாலையுமே மறுக்க முடியாது. இன்னைக்கு வந்து 39 லட்சம் ஓட்டு வந்து 2030 லட்சம் என்னன்னா அவருக்கு காசு கொடுக்காம எத்தனை பேர் ரொம்ப சிம்பிளா ஒரு சேலஞ்சு வச்சுக்கலாம். எல்லா கட்சியிலுமே காசு கொடுக்காம எத்தனை ஓட்டு வாங்கிடுவாங்க? நாங்க கேட்கிற மெயின் மெயின் திராவிட கட்சிகள்லாம் வந்து 500 ரூபா கொடுக்காம ஓட்டு வாங்கிடுவாங்களா? அந்த தைரியம் இருக்கா யாராவதுக்கு? எந்த தொகுதியிலையும் பண்ண முடியாது. அப்போ அதை தாண்டி வந்து சீமான் வந்து 1,50,000 ஓட்டுகள் வாங்கினாருன்னா அது ஒரு இயக்கமா பயங்கர ஸ்ட்ராங்கா பேசணும். இந்த எலெக்ஷன்ல எவ்வளவு ஓட்டு வாங்க நினைக்கிறீங்க நீங்க? ஏன்னா பிஜேபி தான் நிறைய வாங்குற மாதிரி பேசுறீங்க. அவங்க இங்க இருந்து 30 வருஷம் பண்ணுவோம் பாப்போம் ஆவமானு பாப்போம் அப்படிங்கிற ஐபிஎல் டீம்ல மாத்த மாட்டீங்க. ஐபிஎல் டீம்ல மாத்த மாட்டீங்க. 8 பேர் தமிழரா போடலாம். அது அவரு சீஎம்னா மாத்தலாம். 7 பேர் என்ன தமிழரா போட முயற்சி செய்யலாம். ஜெயலலிதா அவங்க இலங்கை பிளேயர்களை விளையாட விடாம தடை போட்டாங்க இல்ல அது மாதிரி. பிரசாந்த் ப்ரோ 15% ஓட்டு மேல நாம தமிழ்ல வாங்க முடியாது ப்ரோ. மேக்ஸிமம் அவங்களோட கெபாசிட்டி 15% தான். அதுக்கு மேல எல்லாம் போவாது இல்ல தேவா. அத பிராக்டிகல் பேசுவோம். சீமான் வந்து ஓட்டுகள் வாங்குவாரு. ஆனா வந்து உண்மையாலுமே அவங்க யாராவது ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சாலும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த எலெக்ஷன்லயே 2வது இடம் வர வாய்ப்பு இருக்கு நிறைய சொல்றாங்களே. இந்த ரவீந்திரன் துரைசாமி அவர் கூட சொல்லிட்டு தான் இருக்காரு. ஆனா மீடியாஸ் எல்லாமே பிஜேபி ப்ரொமோட் பண்ணுது. நீங்க கூட அதை பண்ணீங்க. அதனாலதான் நான் மெயினா ஸ்பீக்கர்ல வந்தேன். இல்ல இல்ல அது இல்ல நம்ம நான் நடக்கிறது பார்லிமெண்ட் எலெக்ஷன் பிஜேபி சப்போர்ட் பண்ணாம எதை சப்போர்ட் பண்ணுவாங்க? அப்புறம் ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் வந்ததே கிடையாது. பிரைம் மினிஸ்டர் வந்ததே கிடையாது. இந்தியால எல்லாருமே மைண்ட் செட் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து எது வந்தாலும் கூட்டணி ஆச்சுதான் அப்படின்றத மைண்ட் செட் ஆயிட்டாங்க. அத்வானி சொல்லியிருக்காரு 2013ல் இனி இந்தியாவில் கூட்டணி ஆட்சி தான் வரும். தனி மெஜாரிட்டியில் யாரும் பிரைம் மினிஸ்டர் ஆக மாட்டது. யார்? அத்வானியே சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு தான் பிஜேபி எல்லாம் தமிழ்நாட்டுல வாய்ப்பே கிடையாது. மெஜாரிட்டி எல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதாவது ஒரு பக்கம் ஊழல் அமைஞ்சது, இன்னொரு பக்கம் அதை ஏன் சொல்றாரு அப்படின்னா ஊழலுக்கு எதிர்த்தா போல ஜனங்க எதுக்கு ஓட்டு போடுவாங்கன்னா அந்த சைடு மட்டும் தான் ஊழல் இல்லாம இருக்குன்ற மாதிரி ப்ரொஜெக்ஷன் இருக்கு. அந்த பக்கம் போட்டக்கூடாதுன்றதுக்காகதான் இது ரெண்டும் இல்லாம நான் வரேன். ஊழலும் ஆபத்து இருக்கு, மதவாதத்திலும் ஆபத்து இருக்கு, ரெண்டும் இல்லாம நான் வரேன் அவர் சொல்றாரு. புரியுதுங்களா? தமிழ்நாடு தான் குறிக்குது. இங்க தமிழ்நாடு வந்து ஊழல் நிறைஞ்சிருக்கு. அதே இங்க நேஷனல் பார்ட்டிஸ் வந்து மதத்தை வச்சு அரசியல் பண்றாங்க. சோ இது ரெண்டையுமே அவர் குறிச்சிருக்காரு. ரெண்டையும் சேர்த்து அந்த அவங்கள பத்தி எதுக்கு பேசணும் அவரு அப்படின்னா 2024 அவங்க பர்சன்டேஜ் வரப்போகுது. அது தெரிஞ்சுதான் அவர் பேசுறாரு. ஏன்னா அப்படிதான் ப்ரொஜெக்ட் ஆக போகுது. ஆனா விஜய் அண்ணன் கொடுத்த அறிக்கை ஆயிட்டு இருக்கு. இப்ப யார் யார் பேசுறா? உதயநிதியும் அண்ணாமலையும் தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பெரிய அளவுல எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. இறங்கி ஆட்டோமேட்டிக்காவே ரெண்டு பண்ணிட்டாங்க.
கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி அவங்களால ப்ரொஜெக்ட் பண்ண முடியல. இப்ப இருக்கிற ஏடிஎம்கே ஹெட்டால ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியல. இல்ல இல்ல கிங்ஸ்லயே அது எங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க? போயஸ் கார்டன்ல ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்குது, அந்த பக்கம் கிரீன் கார்டன்ல ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்குது. அதுதான் சொல்றேன், ஒரு ஏழு தலைவர் இருக்கானுங்க, எவன் தலைவர்னே ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இப்ப தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தலைவர் அண்ணாமலை தாங்க. அப்படிதாங்க ப்ரொஜெக்ட் ஆயிட்டு இருக்கு, நியூஸ்ல அப்படிதான் ப்ரொஜெக்ட் ஆகுது. அதான் உண்மை தேவா. என்னன்னா பாமக இல்லங்க, பாமக அதுக்கப்புறம் டிடிவி, ஓபிஎஸ் கட்சி, அதுக்கப்புறம் ஐஜேகே, ஏசி சண்முகம், இவங்க எல்லாம் போய் சண்டைக்குள்ளாடி எல்லாம் வரமாட்டாங்க. பாமக யாருமே 10% போயிடுவாங்க. இன்னொன்னு சென்ட்ரல் அவங்க ஜெயிக்க போறாங்க. ஆல்ரெடி 7 எம்பி வச்சிருக்காங்க, எல்லாம் கொள்ளடி சேர்த்துருக்காங்க. ஏங்க அதுவே சீட்டில எம்பி எல்லாம் எம்எல்ஏ உட்கார்ந்து இருக்கீங்க, என்னங்க இடி இடின்னு பேசிட்டு இருக்கீங்க? சம்பந்தம் என்னன்னா, பிஜேபி வந்து அவங்களோட ப்ரொஜெக்ஷன் இந்த ஒரு தடவை கிட்டத்தட்ட 400 சீட்டு ஜெயிக்கிறதுக்கான எய்ம்ல உட்காந்துருக்காங்க. அதனால வந்து சேர்ந்துட்டா என்ன ஏதாவது ஒண்ணு நடக்கும், எம்பி இம்பி ஆனா ஒண்ணு நடக்கும். சோ அதனாலதான் எல்லாம் போய் அன்கோ போடுறாங்க. கட்சி நடத்துறதுக்கு பெரிய செலவுகள் ஆகுது. அது வந்து அதுக்கெல்லாம் சர்வைவலுக்கு கண்டிப்பா ஒரு சீட்டு ஏதோ ரெப்ரசன்டேஷன் சென்டர்ல இருந்ததுன்னா அவங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறப்ப நிச்சயமா அந்த முடிவு எடுப்பாங்க. அதுல நாம ஒரு பெருசா சொல்லிடுற புரிதல் இருக்கு. அதாவது இப்ப இருக்கிற கட்சிகள் எல்லாம் எவ்வளவு கூட்டணி மாறி 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 வச்சிருக்கு, அதெல்லாம் கேள்வி கேக்குறது இல்ல. ஒரு கட்சி சின்ன கட்சி கண்டிப்பா அது எவ்வளவு பெரிய, அதாவது கூட்டணின்றது தன்னோட தன்னை சார்ந்த சமூக மக்களுக்காக கூட்டணி வைக்கிறது ஒண்ணு இருக்கு. இப்ப விசிகே எல்லாம் வந்து தொடர்ந்து இப்ப வந்து திமுக கூட கூட்டணி இருக்குன்னா அவங்களுக்கு காரணம் என்ன? கார்த்தி ப்ரோ கேளுங்க, உங்களுக்கு வந்து கேளுங்களா, கூட்டணி வந்து புரிதல் இல்லாத ஒரு இதா இருக்கு. இப்ப கண்டிப்பா விஜயே வந்து இப்ப இரண்டாவது தேர்தல்ல அவர் கூட இப்ப சின்ன சின்ன கட்சிகள் கூட்டணி வச்சா ஏன் அந்த கட்சி கூட கூட்டணி வைப்பீங்க? நீங்க கேள்வி கேட்க முடியாது இல்ல. இன்னும் நீங்க இப்ப கேள்வி புரியுது. நீங்க அதாவது நீங்க எப்படின்னா கமல்ஹாசன் செய்யறத மட்டும் மேற்கோள் காட்டுறீங்க. இப்ப சொன்னீங்க 4-5 கட்சி பெரிய பெரிய சின்ன சின்ன கட்சி சொன்னீங்களே, ஏன் கூட்டணி வைக்கிறீங்க? மாறி கூட்டணி வைக்கிறீங்கன்னா பொதுவா சொல்றேன் உங்களுக்கு, இது சின்ன விஷயம் சொல்ல வர, கூட்டணின்றது அத்தியாவசியம்ன்ற. இப்ப கண்டிப்பா விஜயே இரண்டாவது தேர்தல கூட்டணி சின்ன சின்ன கட்சி கூட வைப்பாரு. நான் அதைதான் சொல்ல வரேன். அது அப்பன்னைக்கு வந்து நீங்க இவர் கூட கூட்டணி வைப்பீங்கன்னு கேள்வி கேட்கவே முடியாது. ஒரு 10% ஓட்டு வாங்கினார்னா அவருக்கு பின்னாடி வர சில கட்சிகள் கூட நான் தான் இல்லன்னு சொல்லிய உற்று அவ்வளவுதான். கமல்ஹாசன் பத்தி பேசவே இல்லையே இப்ப ஒரு மணி நேரமா. நீ ஏன் வந்து நீங்க கூட்டணின்னு சொல்றீங்கல்ல, கூட்டணியில வந்தா ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ டிஎம்கே கூட விசிகே வரும்போது விசிகே வந்து அவங்களுடைய கொள்கையில வந்து அவங்க மெஜாரிட்டி இருக்கிறதுனால அவங்களுடைய கொள்கையில இவங்க கரைஞ்சிடுறாங்க. கடைசியில காணாம போற நிலைமைக்கு தான் வரப்போற தேர்தல். என்ன தேர்தல்? நாடாளுமன்ற தேர்தல். நீங்க ஒண்ணு காங்கிரஸ் பக்கம் இருக்கணும் இல்ல பிஜேபி பக்கம் இருக்கணும். விஜயே கட்சி ஆரம்பிச்சிருந்தாலே அந்த கேள்வி கேட்பாங்க. நீங்க இப்ப காங்கிரஸ் கூட்டணியில இருப்பீங்களா இல்ல நீங்க பிஜேபி கூட்டணியில இருப்பீங்களா கேட்பாங்க. இப்போ திமுக காங்கிரஸ் நீங்க வந்து இப்ப வந்து இப்ப யாரு இருக்கா நாடாளுமன்ற தேர்தல? நீங்க ஓட்டு போடணும். விஜயில இருந்து அரசியல் கட்சின்னு ஆரம்பிக்கல, நீ வரல, உள்ள வரல. இப்ப நீங்க ஓட்டு போறோம்னா யாருக்கு போடுவீங்க?
ஒண்ணு ஊழல் ஊழல் கட்சிக்கு போடுவீங்களா, இல்ல மதம் சார்ந்து ஒரு வன்முறை பண்ற ஒரு கூட்டணி போடுவீங்களா? அப்போ தப்பு யாரு பண்றா, கம்மியான தப்பு யாரு பண்றாங்களோ அவங்க பக்கம் தான் நம்ம போவோம். இதான் நீங்க முடிவெடுக்கணுமே தவிர அதை விட்டுட்டு நீங்க ஏன் வந்து அந்த கட்சி கூட கூட்டணி வச்சிருக்க? திமுக கமல்காந்தி இவங்க எல்லாம் ஒரு கூட்டணி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ராகுல் காந்தி தான் ஒரு முடிவா இருக்காங்க. ஒரு கூட்டணி இருக்கு. இப்ப நீங்க ரெண்டுல ஒரு கூட்டணி வைக்க முட்டாள்தனமான ஒரு முடிவு. தேவா ஓகே, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா இப்ப நடந்த அரசியல் நடப்புகள்ல அவங்க எதை எடுத்து அரசியல், மணிப்பூர் பிரச்சனை எடுத்து ராகுல் காந்தி அரசியல் பண்ணாரா? எந்த பிரச்சனை எடுத்து இல்லைங்க, மால்டீவ்ஸ் அந்த பிரச்சனை எடுத்து ராகுல் காந்தி இல்ல அவரை தலைவரா கொண்டு வர்றது? அவரு அரசியல் பண்ற அரசியல் ஒரு கட்சியை இருக்கு, புரியுதுங்களா? இங்க ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. நீங்க ஒரு பக்கம் சாயணும், நீங்க பிஜேபி சாயிருங்க, அவ்வளவுதான். நான் யாரு பக்கம் போக மாட்டேன், நான் கூட்டணி வைக்க மாட்டேன், நான் தனியா நினைக்கிறேன்னா இது சட்டமன்ற தேர்தல, இது யாரும் அப்படி பண்ண முடியாது, சரிங்களா? ஒரு பக்கம் நீங்க இருந்தாதான் அந்த கூட்டணி எவ்வளவு வலுவா போகுது. இப்ப ஒருவேளை ராகுல் காந்தி ஆட்சிக்கு வந்தாருன்னா அப்ப இவங்களோட பலம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்படிதான் நீங்க முடிவெடுக்கணுமே தவிர, இது வந்து காங்கிரஸ் கூட இந்திய கூட்டணியே இல்லாம இருக்கு. தேவா கேரளால கம்யூனிஸ்டும் இந்த புரிதல் இல்லாம நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க ப்ரோ, என்ன கூட்டணி வச்சிட்டாரு, கூட்டணி வச்சிட்டாரு. சுத்தமா நிறைய பேருக்கு அரசியல் புரிதலே கிடையாது, அதுக்காக சொல்ல வரேன். இது கூட்டணின்றது வந்து யாரு எந்த பக்கம் எந்த நேரத்துல எடுக்கிறாங்க, இது என்ன தேர்தல், இது எல்லாமே இருக்கு. நீங்க விஜய் பேன்ஸே வந்து நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணுமா இல்ல பிஜேபி ஆட்சிக்கு வரணுமானா யாரு யாரு கூட்ட நீங்க ஆட்சிக்கு இவங்க ஓட்டு போடுவாங்க? விஜய் அப்ப களத்துல இல்ல, யாரு ரொம்ப கெட்டவங்க, யாரு கொஞ்சம் ஓகே. ஊழல்ன்றது ஒரு எல்லா கட்சியும் இங்க பண்ணுது, அவங்களே பதட்டம் அடையறாங்க ப்ரோ, அதுதான் அவங்களே பதட்டம் அடையறாங்க. உங்களை எதிரியா பாக்குறாங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம் தான். தேர்தல் வரைக்குமே இப்படிதான் போவோம். விஜய் வர்சஸ் உதயநிதி, விஜய் வர்சஸ் டிஎம்கே, இப்படிதான் போவோம். இது வந்து ஒரு நல்லதுன்னு சொல்றேன். 2026 அப்படி போறதுல பிரயோஜனம் இருக்கு. ஏன்னா ஓட்டு பிரி ஏடிஎம்கேக்கு போட வேண்டிய அதிருப்தி ஓட்டு எல்லாம் ரெண்டா விஜய் பிரிப்பாரு, அது ஒரு நியாயம் இருக்கு. டிஎம்கே அப்ப பிரச்சனை பண்ணா, இப்ப எதுக்கு பிரச்சனை பண்ணி தேவையில்லாம 2026 தேவையில்லாம பதட்டம் அடையிறது எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து பிஜேபி சார்பா தான் போகல. நானே சொல்லியிருந்தேன், அது உண்மைதான். அது இவங்க அதாவது வெறுப்பேத்தனா விஜய் வந்து ஏதாவது பிஜேபி ஆதரவு ஏதாவது பண்ணி விட்டுருவாரு, ஏதாவது அறிக்கை விட்டாருன்னா அதை வச்சு நம்ம பீட்டி இதுல வந்து விஜய் ரசிகர்கள் தெளிவா இருக்கணும். இப்ப வரப்போற தேர்தல் என்ன தேர்தல், இதுல என்னதான் திமுகவை திட்டினாலும் காங்கிரஸ் கூட தெரியும் அவங்க இங்க மதவாதத்தான் ஊடுருவுறாங்க, அதனால இங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதனால எவனுமே போட மாட்டான். நீங்க மறுபடியும் வந்து யாரு ஓட்டே போட மாட்டீங்க, விட்டு போங்க. போடாத 4 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க ப்ரோ,2021 ஐயா நீங்க தனியா ஒரு வாட்டி நீங்க சென்ட்ரல் மெஜாரிட்டி தானே இருக்கீங்க, தனியா நின்னு ஜெயிங்க. அப்ப கூட்டணி நடக்க போகுது, அது மிக தெளிவா இருக்குது ப்ரோ. ஏடிஎம்கே டிஎம்கே தான் தனித்தனியா அவங்க கூட்டணி ஃபார்ம் பண்றாங்க, அதுல மிக தெளிவா தான் இருக்கிறோம்.
ப்ரோ, தமிழக வெற்றி கழகத்துல அறிக்கையில பார்த்தா ஊழல் கட்சிகளுக்கும் போடாதீங்க சப்போர்ட் இல்ல, மதவாத கட்சிகளுக்கும் சப்போர்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா ஏடிஎம்கே, டிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபி நாளுக்குமே எதிராட்டு தான் மறைமுகமா விஜயானனுக்கு கட்சி தொடக்கத்தில் உள்ள அறிக்கை இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது மறைமுகம் மட்டும் நாம் தமிழர் கட்சிக்கு வரப்போறது நாடாளுமன்ற தேர்தல் ப்ரோ. இங்க வந்து நீங்க வந்து தமிழ்நாடு திமுகவை அதிமுகவை அவர் குறிக்க முடியாது, புரியுதுங்களா? அவர் அந்த சமயத்துல ஏதாவது ஹிண்ட் கொடுப்பாரு, புரியுதுங்களா? எலெக்ஷன் முன்னாடி கட்சி தொடக்கிற நேரம் இப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டுல இருந்து போற எம்பி நெல்லுங்க தேவா, தமிழ்நாட்டுல இருந்து ஒரு எம்பி போறாருல, அவங்க அங்க ஒரு சட்டம் பாஸ் பண்றாங்க, அப்ப அவங்க அகைன்ஸ்டா போடுவாங்களா இல்ல அவங்களுக்கு சாதகமா போடுவாங்களா தேவா? மக்களுக்கு ஒரு மதவாத கட்சி வந்து மக்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போற எந்த எம்பியா இருந்தாலும் அது வந்து தப்புதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அகைன்ஸ்டா தான் போட போறாரு ஓட்டை. அந்த மாதிரி சட்டம் வந்து இந்திய இதுல அதே மாதிரி மதவாதம்லாம் நீங்க ஏற்ற முடியாதுங்க. இந்திய அரசு சொல்றேன்னா காமெடி நினைச்சிட்டு இருக்கீங்களா? எதுக்கு எடுத்தாலும் மதவாதம் மதவாதம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். என்ஐக்கு ஆதரவாட்டுதான் டிஎம்கே ஓட்டு போட்டது, அதே மாதிரி 10% உயர் சாதியினருக்கான இடஒதுக்கீட்லயும் டிஎம்கே சப்போர்ட்டா தான் ஓட்டு போட்டது. பிஜேபிக்கு நிறைய விஷயங்கள்ல தெரிஞ்சோ தெரியாமலோ மறைமுகமாவோ டிஎம்கே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. நம்ம மக்கள் சட்டமே இல்லங்க, எல்லா சட்டமுமே இந்திய கான்ஸ்டிடியூஷன்ல அப்படிதான் பாஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? இப்ப பிஜேபிக்கு மெஜாரிட்டி இருக்கு, அதனால ஆடுறாங்க. ஓகே, டிஎம்கே சப்போர்ட் இல்லாமலும் அவங்க நிறைவேற்றிக்க முடியும். நான் என்ன சொல்றேன்னா நீட்டுக்கு வேண்டி இந்த 40 எம்பிக்கள் என்ன பண்ணாங்க? உன்ன வரது சாவு வர இருக்கிறேன்னு சொல்லி அங்க எவ்வளவு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி இருக்கணும். எத்தனை வருஷம் மட்டும் நம்ம கல்வி உரிமைக்காக போராடிட்டு இருக்கோம், மாநில பட்டியலில் கொண்டு வரணும். அதுதான் அதுதான் சொல்றேன், இந்த தேர்தல்ல ஒருவேளை ராகுல் காந்தி வந்தாருன்னா, இல்ல இல்ல இந்த தேர்தல்ல ஒருவேளை ராகுல் காந்தி வந்தாருன்னா அந்த மாதிரியான ஒரு 20-30 வருஷமா அது மாநில பட்டியல வந்து நாம் தமிழர் கட்சி மாதிரி ஒரு மாநில கட்சியில இருந்து எம்பிக்கள் ஜெயித்தா இப்ப ஜல்லிக்கட்டுக்கு ஒரு போராட்டம் நடந்த மாதிரி தெரியல. அவரு போயிட்டு ஜார்க்கண்ட்ல வந்து ஊழல் வந்து நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சியே எடுத்து பேசிட்டு இருக்காரு. அவரு என்னங்க பண்ண முடியும்? அவரு அங்க ஜார்க்கண்ட்ல இருக்கிறது அவங்க கூட்டணி கட்சி தான் ஆட்சியில இருக்கு, பேசிட்டு இருக்காரு. அவங்க என்னத்த சொல்ல ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அவரு வேற பிரைம் மினிஸ்டர் பேசிட்டு இருப்பாங்க. நீங்க புரியல இவரெல்லாம் வந்து நீங்க பிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்றீங்களே, அதனால கேக்குறேன், கொஞ்சம் கூட மனசு உறுத்தலையான்னு கேக்குறேன். ஏன் என்ன அப்படி என்ன புரியலையே? ராகுல் காந்தி மேல அப்படி என்ன புரியலையே? ஓ நீங்க பாக்கலையே, பாக்குறது இல்ல சொல்லுங்க. இல்ல என்ன என்ன குற்றச்சாட்டுன்னு சொல்லுங்க, பெரிய அளவுல என்னங்க அவர் மேல இருக்கு குற்றச்சாட்டு?
அவர் முன்னிறுத்தீங்கன்னா சொல்ல வரேன். அதையே பண்ணிட்டு இருங்க கடைசி வரைக்கும். இன்னும் 10 வருஷத்துக்கு இப்போ அதனால தான் இன்னும் அந்த பிஎம் கேண்டிடேட் வந்து அறிவிக்காம இருக்கிறாங்க. மம்தா பானர்ஜி வந்து அசிங்கசியமா திட்டிருச்சு. இந்தியால 40 தொகுதி கூட ஜெயிக்க மாட்டீங்க. ராகுல் காந்தி நிக்கிற இடத்துல தோத்துருவாரு. அவரால் அவருக்கு தைரியம் இருந்தா போய் மோடி வந்து வாரணாசி அங்க போய் நின்று ஜெயிச்சு கூட்டணி கட்சியில இருந்து இல்ல இல்ல தெரியும் அதுதான். இல்ல இல்ல அவங்களுக்கு என்னன்னா அவங்க அதாவது போன வாட்டியே கூடாதுன்றதுல அவங்கதான் பிரச்சனை பண்ணது. இப்பயும் அதை தான் பண்றாங்க அவங்க. அவ்வளவுதான் அவங்களுக்கு என்னன்னா ஆதரவு தெரிவிச்சுட்டு 2019 இல்லைங்க, 2019 2019 வந்து எம்பி வச்சிருந்தீங்க, ராஜஸ்தான் வச்சிருந்தீங்க, சட்டீஸ்கர் வச்சிருந்தீங்க, அங்க நார்த் இந்தியால ஒரு 4-5 ஸ்டேட் வச்சிருந்தீங்க. அப்பயாவது இப்ப ஒண்ணுமே இல்லையங்க. எங்க போய் நிப்பீங்க? எங்க நின்னாலும் வந்து அடிதான். எங்க நின்னாலும் தோக்க அடிச்சிருவாங்க அவங்க ராகுல் காந்திய. கேரளா பக்கம் வந்தாலும் தோக்க வச்சிருவாங்க. இன்னைக்கு இந்த டீம் ஓட மாட்டாங்க. கார்த்திக் ப்ரோ தமிழ்நாடு ஜார்க்கண்ட் நடந்தது வந்து கண்டிப்பா வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியாது. அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து பயங்கரமான ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. சரிங்களா, இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா இவிஎம்ல பிரச்சனை, அடுத்த முட்டை அதான் இருக்கும். ஏப்ரல் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. ஜார்க்கண்ட் நடந்தது சிஎம் அரசு இல்ல இல்ல அது இல்ல கவுன்சிலர் எலெக்ஷன் சொல்றாரு. அதான சொல்றீங்க இவர் இல்ல அவரே எடுத்து கொடுக்கறாரு. அது வேற விஷயங்க. அது வேற இங்க இவர் எங்க இங்க முதலமைச்சரையே வந்து ஒரு தேர்தல் வர சமயத்துல இப்ப இந்தியா கூட்டணியில முக்கியமான ஒரு ஆளை ஜார்க்கண்ட் முதலமைச்சர் அவர் மேல ஒரு இதை போட்டு அவரை அழகு போட்டு அவரை உள்ள தள்ளி எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? ட்விட் போட்டாங்க, அரெஸ்ட் பண்ணாங்களா? சோரன் ட்விட் போட்டாங்க. அவர் பேர் சோரன் சொல்றாங்க. அந்த மாதிரி எங்கயுமே வந்து தலைமறைவாரம் தெரியுமா? தலைமறைவா அவரு எங்க ஆனாரு? ஓ தெரியாதா உங்களுக்கு அதெல்லாம்? அதுதாங்க நானும் கேக்குறேன். முதலமைச்சர் எப்படி தலைமறை ஆக முடியும்? கிடையாது. அடுத்த முதலமைச்சர் யாரா போறதுன்றது ஒரு சின்ன நம்ம தமிழ்நாட்டுல பாத்துட்டு நீங்க சொல்லாதீங்க. நீங்க போய் படிங்க போயிட்டு. சரி ஓகே. இப்போ தேர்தல் வர சமயத்துல அவர் மேல ஒரு இது பண்ணி அவருக்கு உங்களோட ஒரு நிமிஷங்க இதே இல்ல அவர் சொல்றாருல்ல இத்தனை மாநிலத்துல ஆட்சியில இருந்து ஒரு மாநிலத்திலயும் என்னென்ன பேரம் நடந்தது எங்கெங்க யார யார பாது ஜார்க்கண்ட்லயே வந்து அந்த எம்எல்ஏக்ஸ் எல்லாம் எப்படி என்ன சொல்றது பாதுகாக்க எவ்வளவு ட்ரை பண்ணாங்க என்ன சொல்றது பிளேன்ஸ் எல்லாம் வந்து கேன்சல் பண்ணதா இருக்கட்டும் இந்த மாதிரி உங்களுக்கு முடிஞ்ச அளவு வரைக்கும் ட்ரை பண்ணி தான் அவங்க ஒரு ஒரு மாநிலத்தையும் ஆட்சி பிடிச்சிட்டு இருக்காங்க. மடியில கனம் இல்லனா வழியில எதுக்கு பிரதர் பயம் இருக்கணும்? மடியில கனம் இருந்த வழியில பயம் இருக்குது. பிஜேபி எம்எல்ஏக்கள் இல்லன்னா சிஎம் கேண்டிடேட் யாருமே தவறு பண்ண இல்லையா? அவங்க மேலாம் எதுவும் நடவடிக்கை எடுக்கலையே. பிஜேபி சிஎம்ஸும் ஊழல் பண்றாங்க, தவறு பண்றாங்க. இப்ப கூடதான் இந்த விளையாட்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் என்னது? எவ்வளவு நாள் போராட்டம் பண்றாங்க நேஷனல் பிளேயர்ஸ் எல்லாருமே. ஆமா, அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? பிஜேபி அதையும் பண்ணலன்னு கேக்குறேன். அது கூட பண்ணவே இல்லை இன்னைக்கு. அவங்க எல்லாருமே மெடலை திருப்பி இது கங்கை அணையில சாரி கங்கை நதியில வீசிட்டாங்க மெடல் எல்லாம். பிளைண்ட் எல்லாம் சப்போர்ட் பண்ணலங்க, அதெல்லாம் ஒத்துக்கிறேன். தப்புனா தப்புதான். இல்ல இதெல்லாம் ஜனநாயக நாடுன்ற ஒரு பேரையே எடுத்துட்டு இருக்குங்க. கொஞ்ச நாளாவே இந்த மாதிரியான ஆட்சி பிடிக்கிறது இதெல்லாம் வந்து நீங்க கேள்வி கேட்ட மாதிரி தெரியல. ஆனா வந்து ராகுல் காந்தி மேல வந்து அவர் மேல என்ன இப்ப எங்க எந்த ஒரு பதவியில இருந்து ஏதாவது ஊழல் பண்ணிட்டாரா இல்ல ஏதாவது பண்ணிட்டாரா? ஒண்ணும் கிடையாது. அவரை தூக்கி மட்டும்தான் கேள்வி வைக்கிறீங்க. ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, மோடியும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. ராகுல் காந்தி ஊழல் பேர் ₹1,800 கோடி ரைடு எடுத்திருக்காங்க. அது ராகுல் காந்தியும் விமர்சனம் பண்ணிருக்காரு. அந்த பணம் எங்க பிரதர் போகுது?
ராகுல் காந்திக்கு போதா, சோனியா காந்திக்கு போதா, வேற யாருக்கு போகுது? காங்கிரஸ் நடந்த ஊழல்கள் எங்க போகுது? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் 30-40% ஊழல் பிரதர். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நான் இருக்கிறேன் பர்சனலா, ஐ எம் ரன்னிங் எ ஸ்கூல், அதனால நான் வந்து பர்ஃபெக்டா சொல்றேன். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல என்ஓசி சர்டிபிகேட், அதாவது நோ அபியஸ் சர்டிபிகேட், கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல 40 lakhs வாங்கணும். அதே சிபிஎஸ்இ சென்ட்ரல் போர்டில் வித்தவுட் எனி ஃபீஸ் 0 rupee கரப்ஷன்ல அங்கிருந்து கொடுக்குறாங்க. திஸ் இஸ் 100% ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கிறனால சொல்றேன். ஸோ ப்ராக்டிக்கலா மக்கள் எல்லாமே உணர்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கேபினெட் மினிஸ்டர்ஸ் 0 corruption மோடி கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கு 10 years. தட் இஸ் த ஒன்லி ரீசன் பிஜேபி இஸ் கமிங் பேக் டு பவர் அகைன் அண்ட் அகைன். நீங்க சொல்றதெல்லாம், நீங்க சொல்றதெல்லாம் குற்றச்சாட்டுங்க. இது ரெண்டு குற்றச்சாட்டு, பிஜேபி குற்றச்சாட்டு, 1000 குற்றச்சாட்டு ஒருத்தவங்க மேல இருக்குங்க. மோடி கரிஸ்மா வழக்கு போறது குற்றச்சாட்டு எல்லாம் எல்லாரும் மேலயும் சொல்லிட்டு இருக்காங்க. அது அது நிரூபணம் ஆகணும். அவங்க மேல வந்து ஒரு தண்டனை கொடுக்கணும். இவங்க மேல இல்ல இல்ல, மெடிக்கல் காலேஜ் ஆன் ரெக்கார்ட் 35-40 crores. இது ராகுல் காந்தி அவரே சொன்னாரு, கெத்தன் தேசாய் வீட்டுல 1800 crore ரைட் நடந்துச்சு 2014-2014. நீங்க ஆட்சி காலத்துல நீங்க பாருங்க எத்தனை பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் வந்துச்சு, எத்தனை பிரைவேட் ரெடி மெடிக்கல் காலேஜ் எத்தனை அமௌண்ட் கொடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு. அதனால தான் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு நீங்க படிக்கிறதுக்கு 1-2 crore ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்குது. இதெல்லாம் பல விஷயம் யோசிக்க யோசிக்க தான் மக்கள் உணர்றாங்க. ஸோ எது கரப்ஷன்லெஸ் கவர்னன்ஸ் இருக்குதோ அங்கதான் மக்கள் கண்டிப்பா வாக்களிப்பாங்க சென்டர்ல. ஜஸ்ட் பிகாஸ் பிஜேபியோட விஷயம் தமிழ்நாட்டில் தெரியாதுங்கிறது இத்தனை நாள் வாக்களிக்கல. பட் 2024 எலெக்ஷன் கிட்ட கேம் சேஞ்சர் ஃபார் பிஜேபி இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். இல்ல இல்ல, நீங்க நீங்க ராகுல் காந்தி இல்லங்க, நீங்க ராகுல் காந்தி மேல வைக்கிறதெல்லாம் குற்றச்சாட்டு. அப்புறமே நீங்க விவாதம் பண்ணீங்க, இல்ல நீங்க நீங்க வைக்கிறதெல்லாம் அந்த ஊழல் குற்றச்சாட்டுலாம் வெறும் பெரு குற்றச்சாட்டு ப்ரோ. என்னங்க நீங்க தெரிஞ்சுப்பீங்க? இல்ல வெறும் குற்றச்சாட்டு நீங்க சொல்றதெல்லாம். இங்க வந்து அவர் மேல நிரூபணம் ஆகி அவர் மேல தண்டனை வழங்கல, அதெல்லாம் நீங்க எடுத்து சொல்றதுக்கு. இன்னொன்னு, நீங்க ஊழல தாங்க பெருசா வந்து ஊழல் ஊழல் சொல்லிட்டு இருக்கீங்க. அது ஊழல் பண்ணாங்க அந்த, இங்க பிரச்சனை வந்து எது தெரியுமா? ஊழல் கிடையாது, ஊழலுக்கு மேல ஒரு ஒரு விஷயம் இங்க இருக்கு, அது நடந்துட்டு இருக்கு. அதுதான் இங்க நடக்க கூடாதுன்னு தான் நிறைய பேர் வந்து அந்த சாந்த பிளஸ் ஆயிராங்க. அது என்னன்னு சொல்லுங்க, பாருங்க சொல்லிருக்காங்க. அது என்ன விஷயம்? எங்க இப்ப ஒரு கோயில் திறந்திருக்கீங்களேங்க, அதெல்லாம் வந்து நாட்டுக்கு அவசியமாங்க. கோயில் முடிக்காம எதுக்கு இவ்வளவு அவசரமா திறந்தீங்க? உங்களுக்கு ஏங்க நோவு? இல்ல திறக்கிறது அரசு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நல்ல உங்களுக்கு என்ன தெரியுமாங்க, உங்களுக்கு மதம் சார்ந்து உங்களுக்கு ஒரு விஷயம் மதம் சார்ந்து போராட்டம். நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. பிஜேபி பிஜேபியில இருக்கிறவங்க ஒரு, அதாவது 2014 முன்னாடி கேஸ் விலை இந்த அளவுல ரேட் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டுக்கு வந்தாங்க, கேஸ் சிலிண்டர்லாம் தூக்கிட்டு வந்தாங்க, அதெல்லாம் பாத்தீங்களா? நீங்க ஓட்டு ரோட்டுக்கு போங்க. அப்போ இப்போ இன்னைக்கு ரேட் எவ்வளவு தெரியுமா? இன்னைக்கு வரகடுப்புல சமைச்சிட்டு இருக்க 10 crore பேருக்கு உஜ்வாலா ஸ்கீம்ல கேஸ் கனெக்ஷன் கொடுத்திருக்குது. தட் இஸ் த ஒன்லி ரீசன் கேஸ் பிரைசஸ் ரைஸ். அதுக்கான காரணம் அதே மாதிரி இன்க்ரீஸ் கூட பிரைசஸ் இன்க்ரீஸ் ஒரு நிமிஷம் இருங்க. இவ்வளவுலாம் பேசுவானா என்ன வைபர், கட்டி முடிக்காத கோயிலா? நீ போய் பாத்துட்டு வந்தியா? அங்க என்ன தண்ணி வரலையா? உனக்கு என்ன பிரச்சனையா? நீ போய் பாத்தியா அங்க? இல்ல இல்ல கார்த்தி ப்ரோ, அது என்ன முடியல, அது கோயில் என்ன முடியல. நீ போய் கும்பிட போறியா? நான் கேக்குறது நீ போய் கும்பிட போறியா? கட்டி முடிக்காத கோயில்ல போய் நீ என்ன பண்ண போறியா? நான் இந்திய நாட்டுல இருக்கேன் சரிங்களா, என்னோட வரி பணமும் போகுது, எனக்கு இது அவசியமா? ஒரு நாலரை அரசு தனிப்பட்ட ஒரு மதத்தை பிடிக்கிறதும் கோயில் வந்து கவர்மெண்ட் காசு கிடையாது, அது புரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட், அது தெரிஞ்சுக்கோ. அந்த புரிதலே உனக்கு இல்ல. அது கோயில் வந்து ட்ரஸ்ட், கவர்மெண்ட் காசு கிடையாது. நான் சொல்றத கேளுங்க, அது சார்ந்த ஒரு முஸ்லிம் கோயில்ல போய் திரும்ப வந்து பூஜை பண்ணலாம்னு ஒரு ரீசெண்டா ஒரு அந்த கோயில் உனக்கு தெரியாது? அது தெரியாது, நான் சொல்றேன். பேர் தெரியல,
அந்த அளவுக்கு எல்லாம் பேர் தெரியல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சது ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சதை சொல்றேன். ரெண்டாவது, அதாவது முதல்ல இந்த ராமர் கோயில் விட்டுருங்க, இப்ப இரண்டாவது, இப்ப இது தொடர போகுது. நீங்க ஆட்சிக்கு வந்தா இப்ப தொடர போகுது. உனக்கு அதுவும் உனக்கு தெரியல, உனக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு, தொடர போகுதுன்னு பேச கூட இல்ல. இப்ப இப்போ இன்னொரு முஸ்லிம் கோயில ஒண்ணுமே கமல் மாதிரியே வளர கூடாது எப்பயுமே. கோயிலுடைய சிலையெல்லாம் அந்த மசூதியோட செவுத்துல இருக்கு. அதாவது இந்த வால் வால் இருக்குல்ல, மசூதிக்குள்ள போகாது. வருஷத்துக்கு ஒரு டைம் அங்க போய் பூஜை பண்ணிட்டு தான் இருக்காங்க. கேஸ் போட்டதே வந்து அவங்க இந்த இந்த பூஜை பண்றதுக்கு எங்களுக்கு அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுதான் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, பூஜை பண்ணிக்கோங்க கொடுத்துருக்காங்க. அது அவங்களையும் கேட்கல, நீங்க உட்காந்து கத்துட்டு இருக்கீங்க. ப்ரோ இதுதான் சொல்றேன், அவர் சொல்றாருல்ல ஊழல் சொன்னார்ல, ஊழல் மேட்டர் இல்லங்க இங்க உங்களுக்கு. இங்க ஊழல் இதெல்லாம் மேட்டர் இல்ல, நீங்க மதம் சார்ந்து ஒரு ஒரு எல்லாம் சொல்லல, போய் பிரேயர் பண்ணுங்க அப்படினு. ஃபர்ஸ்ட்ல அந்த சிலைகளை உள்ளாடி கொண்டு வந்ததுக்கு அப்புறம்தான் அங்க பிரச்சனையே நடக்குது. பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம்தான் மறுபடியும் அது கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட் என்ன சொல்றதுன்னா, நீங்க சரி உள்ள வச்சிட்டீங்க, நீங்க பிரேயர் பண்ணிக்கீங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க முடியுது. மறுபடியும் இல்ல, சிலையெல்லாம் இல்ல, அந்த செவத்துல இருந்த சிலையெல்லாம் கிடையாது. இங்க இருந்து மதவாத கும்பல்கள் சில கும்பல்கள் போய் அந்த சிலையை அந்த இதுக்கு உள்ளாடி வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் கோர்ட்டுக்கே கரெக்டான ஆண்டு எனக்கு கரெக்டா தெரியல, வேணா நான் டீடைல் டேட்டா எடுத்துங்க. எதுமே தெரியாது, அவ்வளவுதான், எதுமே தெரியாம பேசிட்டு இல்லங்க. என்னங்க உங்களுக்கு, இல்ல உங்களுக்கு எதுமே தெரியாதுங்க. அந்த சிலை வந்து அங்க இல்ல, அந்த சிலை வந்து அங்க தான் இருந்துச்சுன்னு இது எப்படிங்க சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க சொல்லுங்க. இப்ப நம்ம பொருளாதாரத்தை பேசுவோம், நம்ம தென்னிந்திய மாநிலங்களுக்கு. அவர் சொல்லட்டும், அவரு சொல்லி முடிக்கட்டும். அந்த சிலை அங்கதான் இருந்துச்சு உங்களுக்கு. நான் கேக்குறது அவங்களையுமே ஒத்துக்கல, அவங்களையுமே அப்போஸ் பண்ணல, விட்டுட்டாங்க அவ்வளவுதான். அது ஆல்ரெடி வந்து அப்போ எல்லாமே எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது எல்லா இடத்துலயும் வந்துட்டு. சும்மா யாருமே எடுத்துட்டு போன பக்கம் தூக்கிட்டு போக முடியாது பிரதர். அதே மாதிரி சொல்றேன், இது வந்து பழைய பாரதிய ஜனதா கட்சி இல்ல, இது 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 வைபராஜா சொல்றாரு. அம்பேத்கர் ஸ்டாச்சு யார், மோடி எங்க திறந்து வச்சாருன்னு, அஞ்சு இடத்துல உலகம் ஃபுல்லா லண்டன் மோல் கொண்டு அம்பேத்கர் ஸ்டாச்சு மோடி இன்னாகரேட் பண்ணிட்டு இருக்காரு. சும்மா நாம போற போக்குல தூக்கிட்டு போக முடியாது பிரதர். அதே மாதிரி போராட்டத்தை முடிச்சு வச்சிருக்காரு ப்ரோ. பிஜேபி பிரதர் எனக்கு ஒரு கேள்வி, முடிச்சு வச்சிருக்காரு. தினமும் இறந்துட்டு தெரியல, இதனால அந்த பிரச்சனை இவ்வளவு தீர்வு வந்திருக்கு பிரதர். இப்பதான் இல்ல இல்ல ப்ரோ, நான் அப்படி சொல்லல. இல்ல இப்ப நான் கார்த்திபுரட்ட கேக்குறது என்னன்னா, உத்தரப்பிரதேசத்துல ஆட்சியில இருக்க உங்க அதே அதே ஸ்டேட்ல எப்படி ரெண்டாவது ஒரு மசூதியும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து அங்கேயும் வந்து இவங்களை அனுமதிக்கிறாங்கன்னா இது எங்க போய் முடியும் நினைக்கிறீங்க? சாரி வைபராஜா, நீங்க பேசுறது சுத்தமா காது கேட்கல. நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க பேசுறது வந்து எனக்கு ஆடியபிளாவே இல்ல, என்னன்னு தெரியல. என்ன கனெக்டிவ் நெட்ஒர்க் இஷ்யூ நினைக்கிறேன். இல்ல கார்த்தி ப்ரோ, இப்ப எல்லாமே இல்ல, அதே உத்தரப்பிரதேசத்திலே இரண்டாவது கோயிலையும் இப்ப அனுமதிச்சாங்கன்னா, இப்ப இதே தொடர்ந்ததுன்னா இது எங்க போய் முடியும் நினைக்கிறீங்கன்னு சொல்றேன். இப்ப இப்படியே வந்து ஒரு ஒரு மசூதியிலையும் நாங்க 5000 ஆண்டுக்கு முன்னாடி இங்க கோயில் இருந்தது, இங்கதான் வந்து இவரு பிறந்தாரு அவரு பிறந்தாரு, நீங்க கொண்டுகிட்டே போனா கொண்டுகிட்டே போயிட்டு இருக்கலாம். ஒரு ஒரு கோயிலையும் இடிச்சிட்டு அங்க வந்து இன்னொரு கோயில நிறுவலாம், இது போயிட்டே தான் இருக்கும். இப்ப நம்ம போயிட்டு இது எப்படி இருக்குன்னா சொல்லுங்க ப்ரோ. அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல டிசிஷன் வந்து கேஸ் உங்களுக்கு ஹியரிங்க்கு வந்து எல்லாம் தீர்ப்பு ஆனதுக்கு அப்புறம் தான் கோயில் கட்டுறாங்க ஓகேங்களா. அதே மாதிரி மசூதி கட்டுறது சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லி இருக்காங்க தேவா? தேவையில்லாம பேசிட்டு இருக்க, ஜெயிலுக்கு போயிட போறேன். மசூதி கட்டுறதுக்கு அவங்களுக்கு இடம் கொடுத்தாச்சு, அறிவில்லாம பேசிட்டு இருக்காங்க. நீ பேசுறதா ரொம்ப தப்பான விஷயம், ஜெயிலுக்கு போயிருவேன் பாத்துக்க. இந்தியால ரூலே இருக்கு, இந்தியால ரூலே கிடையாது, ரூலே இருக்கு.
இந்தியால ரூலே இருக்கு, எந்த கோயிலையும் எந்த மசூதியை பத்தி யாருமே இடிக்கிறது இதெல்லாம் பயசே கூடாது. ஆனா எல்லாம் இடிச்சிருவாங்க. நீ பேசுற பத்தியா, இதுவே ஃபர்ஸ்ட் இந்திய கவர்மெண்ட்டுக்கு. முதல்ல உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை எதிர்க்க சொன்னாங்கன்னா இந்த மாதிரி. ஆமா, நீ உனக்கு எதுவுமே தெரியாம பேசிட்டு இருக்க, அதுக்கு தெரியும், அது தெரியாம பேசிட்டு இருக்க. இப்ப இடிச்சது இல்லையா? இப்ப எங்க கோயில் கட்டிருக்காங்க, அததானே பத்தி பேசிட்டு இருக்கோம். எங்க கட்டிருக்காங்க? சட்டமே வந்துச்சு, அது முடிச்சதுக்கு அப்புறம் சட்டமே வந்துச்சு. ப்ரோ உங்களுக்கு என்ன தெரியுமா ப்ரோ? ஏ, நீ கமல் மாதிரியே பேசிட்டு இருக்க. நீ வைப்பர் எங்க படுறீங்க? இவ்வளவு சொல்றீங்க, இப்ப என்ன பேசவே கூடாதுன்றீங்களா? அப்ப யாரையுமே அரசியல் படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுகிட்டு அந்த மாதிரி பெரிய இடத்துல இருந்து வந்து பேசல. நம்ம சாதாரணமா பாக்குறத தெரிஞ்சதை நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க சொல்லுங்க கார்த்திக் ப்ரோ. வைபர் ப்ரோ விடுங்க, இது நடந்ததுதானே? இது உத்தரப்பிரதேசம் நடந்ததுதானே நான் சொன்னேன்? சரி விடுங்க, அது நம்ம முழுசா தெரிஞ்சிட்டு நம்ம பேசு. எனக்குமே அது தெரியல. நம்ம இப்போ டாக்ஸ் பத்தி பேசலாம். இது வந்து சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க இவங்க. இது யார் ப்ரோ சொல்லணும்? இதுக்கு அப்புறம் இந்தியா சட்டமே இருக்குன்னு சொல்றது அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது வைபர், அது தெரியாது. எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான் ப்ரோ. நான் இங்க வந்து அரசியல் ஃபுல்லா அதெல்லாம் தெரியாது. நீங்க சொல்றீங்க இங்க தெரியாத விஷயத்துல நீங்க வந்து பப்ளிக் ஃபோரம்ல எப்படி ஸ்பேஸ்ல ஒரு நிமிஷம் இதே ஸ்பேஸ்ல ஒரு கட்சி வந்து இவங்க எல்லாம் லாய்க்கு இல்ல, இவங்க எல்லாம் இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்கன்னு பேசுற எல்லாமே இங்க வந்து என்ன சொல்றது பத்திரிகையாளர்கள் அந்த மாதிரி நீங்க பேசுறதுதான் மதவாதம் தூண்ற மாதிரி இருக்கு, தெரியுதா? நீங்க மதவாதம் மதவாதம் சொல்றீங்களே, இப்ப நீங்க பேசுறீங்களே தான் மதவாதம். நீங்க இதே மேல ஒவ்வொரு ஆள தூண்டி தூண்டிதான் நீங்க தமிழ்நாட்டுல மதவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து மதவாதத்தை பத்தி பேசுறீங்க. மதவாதத்தை பத்தி யாரு பேசுறது ப்ரோ? டேட்டா வச்சு பேசுவோம், இதை விடுங்க. நம்ம சவுத் ஸ்டேட்டு பாப்புலேஷன் ஒரு 27 crore இருக்கும். நம்ம 1 ரூபா கொடுத்தோம்னா நமக்கு பிரிட்டன் வர்றது 0.30 paisa தான் மிச்சம் வருது. ஆனா இதே பீகாருக்கும் உத்தரப்பிரதேசுக்கும் 2 rupees 3 rupees திருப்பி கொடுக்கறாங்க டாக்ஸ். இது நியாயமா? பீகார்ல யார் ரூல் பண்றதா சொல்லு. பீகார்ல நிதிஷ்குமார் தான். ஓகே, அதுவும் நமக்கு அது பாக்கண்ட யார் ரூலிங் இந்திய கூட்டணி அதெல்லாம் வளர்ந்துருக்கு. தர்மபுரி கிருஷ்ணகிரி வளர வேண்டாமா? இது மாதிரி பல இந்தியா நினைத்தா அனைத்து கொஞ்சம் ஒன்னு ரெண்டு சின்ன ஒரு சேஞ்சஸ் இருந்தா ஓகே. இது எத்தனை சேஞ்சஸ்? 30 paisa 3 rupees எவ்வளவு டிஃபரன்ஸ் இல்ல? தமிழ்நாட்டுல 30 paisa 3 rupees உள்ளவன் கேட்பான், எங்க டிஸ்ட்ரிக்ட்ல தாங்க அதிகமா வந்து நாங்க வரி பிசினஸ் பண்றோம், அதிகமான ஜிடிபி கோத்துக்கு நாங்கதாங்க அதிகமா இருக்கோம், அதனால எங்களுக்கு அதிகமா எல்லா திட்டங்கள் தான் கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டாங்க. வினோத் வினோத் எது பேசுறாரு பிரதர்? நான் இப்ப கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். கோயம்புத்தூர் தான் ஹையஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ஜிடிபி டு தமிழ்நாடு. கோயம்புத்தூருக்கு மட்டும் தான் எல்லா டெவலப்மெண்ட் வேணும், மித்த டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கொடுக்க கூடாது. சேலம், இப்போ சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட் ராமநாதபுரம், இப்போ மதுரை, விருதுநகர், விழுப்புரம், இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் நான் வந்து நிறைய நிதி போகுதுன்னு பேசலாமா பிரதர்? அது பேசுறது கரெக்டா இருக்குமா? இல்ல ப்ரோ, டாக்ஸ் எல்லா மக்களும் டாக்ஸ் கட்டுவாங்க தானே. தமிழ்நாடுன்னு பாத்தீங்கன்னா எப்படி கவர்மெண்ட் பாக்குனா, ஒரு கையில ஒரு கண்ணுல ஒன்னு கண்ணுல சுண்ணாம பாக்க முடியாது. எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸும் ஈக்குவலா தான் பாக்கணும். அதே சொல்றது ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் டாக்ஸ்.
ஒரு ஒரு ஸ்டேட்டோட வளர்ச்சி மட்டும் பார்க்க முடியாது, ஜெனரலைஸா பார்க்கணும். ஆனா 30 பைசா 3 ரூபாய் நீங்க சொன்ன கணக்கு முற்றிலும் தவறான கணக்கு. இல்ல நீங்க புதிய தலைமுறையில கூட பாருங்க, நேத்து கூட போட்டிருந்தாங்க. சொல்லுங்க. ஆமா தெரியும். 18% டாக்ஸ் இருக்கு அப்படின்னா 9% ஸ்டேட்டுக்கு, 9% சென்ட்ரலுக்கு. ஆமா ஓகேவா. அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு 9% ஸ்டேட்டுக்கு தான். அதுல யார் எடுத்து பாருங்க, 100 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்கன்னா 9 ரூபா வந்துச்சுன்னா 9 ரூபா உங்களுக்கு தான். அந்த 9 ரூபா அவங்க எடுத்துக்குவாங்க. அந்த 9 ரூபாலையுமே உங்களுக்கு வந்து 41% கொடுத்துருவாங்க ஆவரேஜா சென்ட்ரல்ல வாங்குறது. அந்த ஸ்டேட்ல வாங்குற 9 ரூபா உங்களுக்கு தான். அது இல்லாம வந்து ஸ்டேட்டுக்கு வாங்குற சென்ட்ரல்ல வாங்குற 9 ரூபால 4 ரூபா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதான் ப்ரோ, சென்ட்ரல்ல வாங்குறது நமக்கு வளர்ச்சி திட்டங்கள் தேவை இருக்கு. நம்மளும் எல்லாமே ஃபுல் வளர்ச்சியில அடைஞ்சிட்டல. தமிழ்நாட்டுக்கும் பல லட்சம் கோடி கடன் இருக்கு. எய்ம்ஸ் மருத்துவமனை வருதுன்னு பல வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவு வளர்ச்சி, கன்னியாகுமரி எல்லாம் வந்து பாருங்க, ரோடு வேலையை 10 வருஷமா நடத்திட்டு இருக்காங்க. இங்க பிஜேபி திருப்பி வின் பண்ணலன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு டிபார்ட்மென்ட் தான் ஹையஸ்ட் டெப்த் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? அப்சல்யூட் மிஸ்மேனேஜ்மென்ட் தான் காரணம். ஆமா ஆமா, நான் ஏடிஎம் கேடிஎம் கே சரியில்லன்னு தான் சொல்றேன். நான் நாம் தமிழர் கட்சி ஆதரவு. அவர் நாம் தமிழருங்க. அவர் ஜிஎஸ்டி, நான் வந்தா ஜிஎஸ்டி வாங்குறோம். நீ இதுக்கு ஏடிஎம் கேடிஎம் கே எல்லாம் பரவாயில்லைங்க. உங்களோட பிரிவினைவாத கட்சி இதுவட என்ன பிரிவினைவாதம் பண்ணோம் சொல்லுங்க. என்ன இது பேசுறதெல்லாம் பிரிவினைவாதம்? எங்க கட்சியில எத்தனை தெலுங்கர்கள் கேண்டிடேட் ஜிஎஸ்டி கட்ட மாட்டாங்களே. யூரோப்பியன் யூனியன்ல எனக்கு தெரியாதுங்க. இந்தியா பத்தி கேளுங்க சொல்றேன். யூரோப் பத்தி இல்ல, இங்க ஒவ்வொரு நாடுக்கும் தனித்தனி ஆர்மி இருக்கு. அவர் சொல்றாரு பாருங்க, ஒரு மாட்டை வச்சு ஒரு நாளைக்கு 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறான்ட்டு. என்ன கதை எல்லாம் எதுல சொன்னாரு? அவர் பையனை மட்டும் வந்து இன்டர்வியூல வந்து நீங்க புக் படிக்கலாம்னு கேக்கும் போது, இல்ல என் பையன் வந்து இப்ப பாடம். ஆமா, இப்ப சிஸ்டம் அப்படி இருக்கு, அதை மாத்தணும். அதுக்கு நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும். கட்சியில இருக்கவங்களுக்கு அதான் சொல்றேன், ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தபடி தான் சிஸ்டத்தை மாத்த முடியும். அந்த வேலையை கொடுக்க இந்த வேலையை கொடுக்கறேன் மக்கள் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு. கமான், அவர் என்ன கமா, நான் சொல்றது உண்மைங்க. நான் சொல்றது பொய்னா சொல்லுங்க. சிஸ்டம் அப்படிதான் இருக்கு. இப்போ படிப்பு படிப்பு தான் எல்லாமே. சீமானோட பையன் என்ன மனப்பாடம் பண்ணி படிக்க வேண்டியிருக்கு. நீயும் அல்ல அதாங்க, நீயும் படிக்காதடா தம்பி, நீயும் மாட்டு சாணியல்ல பசுமை அப்படின்னு சொல்லணும். அவரு எல்லாரையும் படிக்காம போய் மாட்டுமே சொல்லவே இல்லையே. நீங்க புரிதலே இல்லாம பேசுறீங்க. அவர் சொல்றது ஆடு மாடு பாருங்க, ஆடு மாடு மேய்த்தல் அரசு பணியில் உள்ளது, பண்ணைகள் உருவாக்கி ஒரு சொல்ற இருங்க, 1000 ஏக்கர் இருக்கு. அப்படிதான் அவர் பேசிருப்பாரு. நீங்க நீ பேச முடியுங்க, நான் பேசுறேன். ஒரு 500 ஏக்கர் இருக்கு, பெரிய பண்ணை உருவாக்கி அதுல 1000 கணக்கான மாடுகளை வளர்த்து அதுல வேலைகளை உருவாக்கி பால் டைரி ஃபேக்டரி அப்படிதான் உருவாக்கின்னு சொல்லிருக்காரு. அதுதான் ஆடு மாடு வைத்தல் அரசு பண்ணி. சும்மா படிக்காம இல்ல, நீங்க சொன்னது அப்படி இருந்து நான் பேசுறேன் சொல்லுங்க. இப்ப இதே அவர் பையன் கிட்ட கேப்பாங்க, உனக்கு வந்து என்னப்பா இது, என்னெல்லாம் புக் எல்லாம் படிப்பீங்க, எந்தெந்த படிப்பீங்க? அவர் சொல்லுவார் சீமான், அவனுக்கு இதெல்லாம் டைம் இல்ல, அவன் பாடம் படிக்கணும் ஃபர்ஸ்ட். என்ன திராவிட ஆட்சியிலயா இப்படி இருக்கு?
கேளுங்க மக்களை மாணவர்களை ரொம்ப சுமையை கொடுத்து படிக்க வச்சாலும் ஒத்துக்க மாட்டேங்க கடைசி தமிழ்நிலம் எங்க இதெல்லாம் வந்து பழைய உருட்டுங்க இதெல்லாம் உருட்டுல ப்ரோ இதெல்லாம் ஃபேக்ட்ஸ் டெவலப் ஆக பாருங்க வேர்ல்ட் எப்படி இந்தியன் உள்ளது நம்ம சொல்ல தொடங்கி 70 வருஷம் தான் ஆச்சு அதேதாங்க சொல்றேன் வேர்ல்ட் டெவலப் ஆயிட்டு இருக்கு டெவலப் ஆக பாருங்க ஆ டெவலப் ஆமாங்க யூரோப் வந்து பாருங்க ப்ரோ 2014க்கு முன்னாடி வந்து இந்தியாவோட ஸ்டேட்ஸ் எப்படி இருந்து இப்போ இந்தியாவோட ஸ்டேட்ஸ் எப்படி இருக்கு எடுத்து பாருங்க இங்க மெடிக்கல் ஃப்ரீயா இருக்கு சும்மா இருக்கிற முட்டு முட்டு கொடுக்காதீங்க சத்தியமா எடுத்து பாருங்க இங்க எஜுகேஷன் இங்க ஃப்ரீயா இருக்கு மாட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் பேசிக்கிறேன் இப்போ ஓகே நம்ம பிஜேபி பத்தி பேசுறோம் காங்கிரஸ் பத்தி இங்க ரெண்டு பேருமே சேர்த்து வச்சுக்கிறேன் சாரி எக்கோ அடிக்குது எனக்கு கேக்குதுங்க நான் பேசுறது ஓகே பிரதர் நம்ம இங்க இருந்து பேசலாம் ஓகேங்களா பாஜக இல்ல காங்கிரஸ்னு ஆனா நீங்க அந்த அந்த இருந்து பாத்தீங்கன்னா யாராவது நார்த் இந்தியா டிராவல் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல நான் ரொம்ப டிராவல் பண்ணது இல்ல ஜஸ்ட் ஒரு 1 week ட்ரிப்புக்காக நான் வந்து போயிருந்தேன் ஒரு 4-5 years பேக் ரொம்ப ஆசாசையா போனேன் டெல்லி போறோம் தலைநகரம் போறோம் தாஜ்மஹால் பார்க்க போறோம் அந்த மாதிரி அந்த கோட்டைகள்லாம் பார்க்க போறேன்னு ஆனா அங்க போய் பார்க்கும்போது தான் டிராவல் பண்ணுவேன் ஏன்னா கார்ல நிறைய டிராவல் பண்ணேன் ஃபுல்லாவே கார்ல தான் ஒரு நாலு மூணு ஒரு 2 states 3 states வந்து கார்ல தான் அப்படியே போயிட்டு இருக்கும்போது முழுக்க அந்த நிலவரத்தை பார்க்கும்போது என்னடா இப்படி இருக்கிறாங்க இது வந்து அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடுலாம் எவ்வளவோ தேவலாம் தோணுங்க டெவலப்மெண்ட்டுன்னு நம்ம பேச்சுல இருக்கிறது வந்து நீங்க அந்த சிட்டிஸ் மட்டும்தான் டெவலப் ஆயிருக்கும் நீங்க நார்த்லன்னு பாத்தீங்கன்னா மெயினான சிட்டிஸ் மட்டும்தான் மற்றபடி நீங்க கொஞ்சம் சிட்டியை தாண்டி போனீங்கனாலே பாக்குறதுக்கே ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு பிளேசஸ் கட்டடங்களா இருக்கட்டும் வீடுகளா இருக்கட்டும் கிராமங்கள்லாம் இன்னும் பாத்தீங்கன்னா அவங்க படுற கஷ்டங்கள்லாம் அதிகமா தான் இருக்கு இங்க நீங்க நம்ம தமிழ்நாடு கம்பேர் பண்ணும்போது டெவலப்மெண்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மிங்க கண் கூட பாக்கலாம் நீங்க போயிட்டு ஆராய்ச்சி பண்ணணும் அவசியம் இல்லை நீங்க ஜஸ்ட் ஒரு ட்ரிப் போய் பார்த்தாலே தெரியுது அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு ஓகே நீங்க இந்த கோவில் கட்டினது அது பண்ணுங்க பட் என்னன்னா அது ஒரு அஜெண்டாவா இருக்கக்கூடாது பழங்கால வருஷத்தை 1000 வருஷத்தை 500 வருஷத்துக்கான ஒரு மக்களுடைய முழு மக்களுடைய தேடல் அப்படி அது அப்படிங்கிறது இல்ல அதுதான் வந்து மக்கள் எதிர்பார்த்தாங்கிறது கிடையாது 100% இப்ப நீங்க வந்து இன்னைக்கு உள்ள இளைஞர்கிட்ட வந்து நீங்க உங்களுக்கு ராமர் கோயில் கட்டணும் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல பட் கட்டினாங்க அதை வந்து நம்ம பாக்கணுமே தவிர நம்மளுடைய எதிர்பார்ப்பு அதுதான் அப்படிங்கறது அவங்களா பிக்ஸ் பண்ணிக்க கூடாது அதுக்கு பதிலாக நீங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இருந்த தோண்டி எடுத்து பல விஷயங்களை யூஸ் பண்ணிருப்பாங்க விவசாயத்துக்கோ இல்ல வந்து பல அறிவியல்கள் வந்து புரிஞ்சிருக்கு அதை எடுத்து நீங்க இது பண்ணா ஒரு பெரிய ஒரு அறிவியல் கூடம் அந்த மாதிரி கட்டிருந்தா இன்னுமே அது பயனுள்ளதா இருக்கும் இப்ப இது 5000 வருஷம் கழிச்சு கூட நம்ம பேசுவோம் ஓகே இந்த கோவில் கட்டியிருக்காங்கிறது வந்து பேசப்படுறதை தவிர பட் பயன் எந்த வகையில பயன் உள்ளதா இருக்கும் அப்படிங்கறதுதான முக்கியம் அது அந்த வகையில கொஞ்சம் லேக்கிங்கா இருந்த மாதிரி தோணுச்சு சோ இதுதான் என்னுடைய இந்த ரெண்டு கருத்து கோவில பத்தியும் சரி இந்த டெவலப்மெண்ட்டை பத்தியும் ஒரு கருத்தை நான் சொல்ல ஷேர் பண்ணேன்
யாராவது மாற்று கருத்து இருந்தா. நம்ம சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆதி காலத்திலேருந்தே நம்ம டெவலப்டான இடம் தான். சோழர்கள் ஆட்சி காலத்திலேருந்தே இங்கே கல்லணை கட்டினதாக இருந்தாலும் சரி, கட்டடங்கள்லையும் சரி, நம்ம ஏற்கனவே வளர்ச்சி அடைஞ்சவங்க தான். ஸோ நார்த் இந்தியா மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அந்த நிலமையில தான் இருக்குது. அதனால தான் பிஜேபி அங்கே வின் பண்ணிகிட்டு இருக்கு. அறியாத மக்கள் புரியாத அடமொழியோட இருந்தோம். யார் சொன்னா எனக்கு தெரியும் திருவிதாங்கூர் சமஸ்தானம் இருக்குல்ல, மலையாளிகள் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் நான் இருந்தேன். கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவன். கன்னியாகுமரிக்குள்ள எத்தனை நடந்திருக்கு? அப்புறம் நீங்க தமிழ்நாடுன்னு ஏதோ ஒவ்வொரு சமஸ்தானத்துக்கும் இல்ல ஒவ்வொரு குறுநில மன்னர்களா பிரிச்சு வரிய வாங்கிக்கலாமா? அதே மாதிரி ஹிந்து நூல நேமம் வந்து ஒரு 70 வருஷம் தான் ஆச்சு, அதுவும் வெள்ளக்காரன் வச்ச நேம் தான். அதுக்கு முன்னாடி இருந்தது சைவம் வைணவம். இல்ல இல்லமா, மதங்கள் இந்து இந்துன்னு உனக்கு கிடையவே கிடையாதுமா. இந்துன்றது யாரெல்லாம் கிறிஸ்டின் இல்லையோ, யாரெல்லாம் முஸ்லீம்ஸ் இல்லையோ, யாரெல்லாம் ஜெயின்ஸ் இல்லையோ, யாரெல்லாம் சீக்ஸ் இல்லையோ, இவங்களெல்லாம் ஒரு அடையாளப்படுத்துறதுக்கான ஒரு லேபிள். ஆமா, அதை விட்டுட்டு இந்துவே வேணாம். நீ சொன்னல தமிழ்நாடு வந்து இதாவதுன்னு, அதனால நான் கேக்குறேன். இப்ப ஒரு தம்பி கேட்ட மாதிரி நம்ம தமிழ்நாடுன்னு ஒன்னே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ வந்து இந்தியா வந்து 70 வருஷம் தான் ஆச்சுன்னா தமிழ்நாடும் வந்து அவ்வளவுதானே ஆச்சு. அதுவும் உண்டு இல்லாம குறுநில மன்னர்களை அடிச்சுட்டு தானே செத்துக்கிட்டு இருந்தோம். என்ன நம்ம நம்ம மொழியினர் ஒரே காரணத்துக்கோசரம் அப்படி பேசுவீங்களா? அதனால அப்படிலாம் உருட்ட வேணாம். இப்ப இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் எவ்வளவோ மாறி இருக்கு. அண்ணன் சொல்றதுல சில விஷயங்கள்லாம் நல்லது இருக்கலாம், பட் ஆனா பல விஷயங்கள் அபத்தமா இருக்கு. அதெல்லாம் வந்து நீங்க கலந்து பேசுனீங்களா? திருநெல்வேலியில ஒரு தமிழ், கோயம்புத்தூர்ல ஒரு தமிழ், சென்னையில ஒரு தமிழ், சேலத்துல ஒரு தமிழ், திருச்சியில ஒரு தமிழ், இது கேட்டா தமிழர்கள் என்ன? இது நானும் தமிழன் தான், அதுக்காக நான் தமிழ் இல்லைன்னு சொல்லிடுறீங்க. வாய்ப்புகள் இருக்கு அதனால அதிகமா கொடுக்குறாங்க. இவங்க வந்து கம்மியா வாங்கியிருக்காங்க, இவங்களுக்கு கம்மியா, இவங்க வந்து ஏற்கனவே உயர்ந்து இருக்காங்க, சோ அதனால வந்து இவங்களுக்கு கம்மியா கொடுக்குறாங்க. இது கரெக்ட் தானேங்க? பிஜேபி ஆட்சி, அதுக்கு முன்னாடி வேட்னு ஒண்ணு இருந்தது. அந்த வேட்ல 2004 14 வரைக்கும் எவ்வளோ வந்து டாக்ஸ் வந்து சவுத் ஸ்டேட்ஸுக்கு வந்தது, எவ்வளோ வந்து நார்த் ஸ்டேட்ஸுக்கு போச்சு? எனக்கு அந்த அளவு டீடைல்ஸ் பத்திரலாம். நான் இப்போ இந்த டேட்டாவெல்லாம் இந்த டேட்டாவெல்லாம் உனக்கு தெரியவே தேவையில்லை, சும்மா நீ இன்டர்நெட்ல போய் பார்த்தாலே தெரியும். எஸ் நான் நீ வந்து 400-500 வருஷத்து கால தமிழ் மன்னர்களை பத்தி எல்லாம் பேச தெரியுதுல்ல நாம் தமிழர்களுக்கு? ஆமா, அது தெரிஞ்சதுனால அப்படி பேசும்போது ஒரு கூகுள்ல சர்ச் பண்ணா கிடைக்கிற இந்த டேட்டாவை பேச தெரியாது. ஏன்னா இந்த டேட்டாவை எடுத்தா இந்த டேட்டாவை இந்த டேட்டாவை குறித்து யாரும் பேசலையே. இந்த டேட்டாவை பத்தி பேசினா இந்த இந்த டேட்டா வந்து ஒரு காலகட்டமா இருக்கும், அதனால நம்ம பேசல. அட் டைம் டிஎம்கே கூட்டணி இருந்து, சோ மேபி அவங்க நிறைய கொண்டு வந்திருக்க சான்சஸ் இருக்கும் எனக்கு தோணுச்சு. அது கிடையாதுமா, இது காலகாலமாவே இப்படிதான் இருக்கு. இப்ப நான் சொல்றது என்னன்னா உன்னோட பாயிண்ட் புரியல. அதாவது அது தப்பு தானே, டாக்ஸ் சிஸ்டமே இப்படிதான் இருக்குன்றமா?
உரிமைகளும் பாண்டிய ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருப்பாரு, ஒரு இன்டர்வியூ ஒண்ணு இருக்கும், அதுக்கப்புறமா அண்ணன் இன்டர்வியூ குடுக்கறது இல்ல பாண்டேக்கு, அதுல சொல்லி வேற சேனல் போயிட்டாரு அப்புறம். இல்ல இல்லம்மா இல்ல இல்ல, அதுக்கப்புறமா அவரு திருப்பி ஏதோ ஒண்ணு நடத்திக்கிட்டு இருக்காருல்ல யூடியூப்ல, அண்ணா அந்த சைட் கூட போறது இல்ல, எட்டி கூட பாக்குறது, அது பிஜேபி யூடியூப் சேனல்ல மாறிட்டு. அதுக்கப்புறம் எடுத்து நம்ம என்னவானா இருக்கட்டும்மா, எந்த யூடியூப் சேனல்ல இருந்தாலும் போய் கேள்வி சொல்லுங்க சொல்லுங்க. என்ன கேள்வி? அண்ணன் வந்து கேட்டிருப்பாரு, சரி ஓகே இப்ப காவிரிக்கு என்ன தீர்வு, கச்சத்தீவுக்கு என்ன தீர்வு அப்படின்லாம் கேட்டிருப்பாரு. சொல்லுங்க அண்ணன் ஒரு உருட்டு உருட்டு இருப்பாரு பாருங்க, அந்த உருட்டெல்லாம் என்னைக்குமே நடக்காது தம்பி. நீங்க நாம் தமிழர் இப்பயே பேசிக்கிட்டே இருந்தாலும் 7% தாண்டவே முடியாது, ஆட்சி அதிகாரத்துக்கு என்னைக்குமே வர முடியாது. அதுதான்மா, நீ எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாது. நமக்கு உரிமை இருக்கா இல்லையா? காவிரியில உரிமை இருக்குல்ல, இப்ப எங்க யாரு ஆட்சியில இருக்காங்க கர்நாடகா பிஜேபி இதெல்லாம் வேணாம், ஒரு வருஷம் எதிர்கட்சி தானே, பிரச்சனை இல்லல்ல, ஒரு வருஷமா ஏன் பிரச்சனை இருக்கு, இந்தியா அலையன்ஸ் போய் கேட்க வேண்டியது. பிஜேபி காங்கிரஸ் ரெண்டுமே ஒரே அளவுதான், ரெண்டுமே ஒண்ணுதான், தமிழர்களுக்கு எதிரான கட்சி, ரெண்டுமே தமிழர்களுக்கு எதிரான கட்சி. நீங்க வந்து பைத்தியக்காரன், என்ன வேணா பேசிட்டு போலாம், தமிழனுக்கு எதிரான நீயே தமிழன் இல்லன்னுறாங்க, அண்ணனே தமிழன் இல்லன்னு சொல்றாங்க, அதுக்கு என்ன சொல்லி சொல்லிட்டு போட்டு தம்பி அதுக்கு மட்டும் கொடுக்கல, அண்ணன மாதிரி வீர அவசரமா பேசின ராஜீவ் காந்தியும் கல்யாண சுந்தரமும் இன்னைக்கு எங்க இருக்காங்க தெரியல? அவங்க எங்கேயும் போட்டு அதெல்லாம் முக்கியம் இல்ல, நான் ஒண்ணு கேக்குறேன், அவங்க தமிழ்நாடு இத மாதிரி பிளேயர்ஸ் எத்தனை தெளிவா கிரிக்கெட்ல இருக்காங்க, தெளிவாவாத வரைக்கும் ஐசிசில நீங்கல இருப்ப, தெளிவான உடனே வேற கட்சிக்கு போய்டுவே, இதான் உன்னோட ஐடியாலஜி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தமிழ்நாடு, அதனால உருட்டாதீங்க. எனக்கு வயசு 27 தான் ஆகுது, நான் 2016 இதுல இருக்கேன், ஓகே நான் அது மாற வாய்ப்பு இல்ல. என்ன கேக்குறேன்னா, இப்போ தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் உன்னை விட அதிகமா ராஜீவ் காந்தி எல்லாம் முட்டு கொடுத்த வீடியோ எல்லாம் இருக்கு. சரி சரி ஓகே, கூடிய சீக்கிரத்துல நீங்களும் மாற வாழ்த்துக்க. ஓகே நன்றி. சரி, தமிழ்நாட்டு பிளேயர்கள் எத்தனை பேர், அதாவது தமிழ் கொடியை சார்ந்தவங்க பிராமின்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது, எத்தனை பிளேயர்ஸ் தம்பி நடத்துதா? அது அரசாங்கம் நடக்காதுன்னு பாக்காத தமிழர்களுக்கு ஒரு ஐபிஎல் நாம் தமிழரை நடத்துல, அப்புறம் எடுத்து சென்னைக்கு நேம வச்சு கேவலப்படுத்துறீங்க. சென்னைக்கு அடையாளம் தானே அது? இல்லம்மா, தமிழ்நாடு பிசி தமிழ்நாடு கிரிக்கெட் கண்ட்ரோல் வந்து இல்ல, கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்ன சொல்றாங்க அப்ப தமிழர்களே வச்சு நடத்திக்கோங்க, என்ன நீங்களே சொல்லுங்க.
யார் ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப தீவிரமா விளையாடுவான் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. யாருமே பார்க்க தேவையில்லை. தமிழர்கள் வந்து அறிவுரை நடத்துற டோர்னமெண்ட் அவ்வளவுதான் சரியா. அந்த டோர்னமெண்ட் நமக்கு அந்த வேலை எல்லாம் இருக்கு. நம்ம எதுக்கு கிரிக்கெட் பாத்துக்கிட்டு? நான் என்ன சொல்றேன்னா ஐசிசில தவறு நடக்குது, அத ஒரு அரசாங்கம் நினைச்சா அதை தட்டி கேட்க முடியும். ஆனா இப்ப உள்ள அரசாங்கம் எல்லாம் அதுக்கான ஐசிசி வேர்ல்ட் கிரிக்கெட்ல என்ன சாரி பிசிசிஐ சாரி. நான் என்ன சொல்றேன்னா அதுக்கு ஐபிஎல்க்கு நிறைய சம்பந்தம். பிசிசிஐல ஒரு மெம்பரா எப்படி ஆவறதுன்னு அண்ணா பார்க்கணும். அப்பதான் அந்த திறமையான பிளேயர்ஸ் கவர்மெண்டால நடக்கும். ஏன்னா தமிழ்நாடு ரெஞ்சில தமிழ்நாட்டுல திறமையான பிளேயர்ஸே இல்லையா? தமிழ்நாடு ரெஞ்சி கிரிக்கெட்ல இருந்து திறமையான பிளேயர்ஸ் வந்து இந்திய டீம்ல ஏன் விளையாடல? டிஎன்பி இருந்தாலும் ஒதுக்கி வைக்கப்படுறாங்க சொல்லுங்க. யாரால ஒதுக்கி வைக்கப்படுறாங்க? நாம் தமிழர் நீங்க டிஎம்கே எதிரா தான் நானும் பேசிட்டு இருக்கேன். இத்தனை வருஷம் நடந்ததுக்கு எதிரா தான் நான் பேசுறேன். நாம் தமிழர் நானு பேசுறதுக்கு காரணம் என்னன்னு தான் நான் சொல்ல வரேன். இப்படி பிரச்சனை அதுக்கு ஒரு பேசு வாட்டு தான் பேசினாரு தமிழர் தமிழர்ல. இப்ப கன்னியாகுமரியில எந்த கேண்டிடேட் நிறுத்துறாரு அண்ணா? மேரி ஜெனிஃபர்னு ஒருத்தங்களா. ஆமா அவங்க யாரு? யாருன்னா அவங்க ஒரு பட்டதாரி படிச்சவங்க. பட்டதாரி இல்ல இல்ல அண்ணா அங்க எதுக்கு வந்து மேரி ஜோசப் நிறுத்தணும்? மேரி ஜெனிஃபர் நல்ல கேண்டிடேட். நல்ல கேண்டிடேட் எல்லாம் கிடையாது அண்ணன். நிறுத்துற எல்லாத்துக்கும் ஒரு உருட்டு இருக்கு. அதனால வந்து ஜாதி மதம் எல்லாம் பார்த்துதான் அண்ணனும் உருட்டுறாரு. நீ ஏதோ எதுவுமே பிரதிநிதித்துவம் இல்லமா. மேரி ஜெனிஃபர் நாகர்கோயில நிக்க வைக்காம எடுத்துட்டு வந்து சவுத் சென்னையில நிக்க வையன். அங்கே நிக்க வைப்பாங்க. இப்ப காளியம்மாளுக்கு அவங்க மீனவர் தான், அவங்களும் நின்றுருக்காங்க. மேரி ஜெனிஃபரை சவுத் சென்னையில நிக்க வை. சொந்த ஊருக்கு இருக்கு அங்கதானே நிக்க வைக்கணும். காத்தம்மால இவங்க உங்களதுல நல்லா பேசுவாங்களே. சொந்த ஊர்ல நிக்காம எடுத்துக்கு அடுத்த ஊர்ல நிக்கணும். எங்க வந்து நிறுத்தினா பிரதிநிதித்துவம் தானே? தமிழ்நாடு ஒண்ணுதானப்பா எல்லாருக்கும். கன்னியாகுமரியில உள்ள பிரச்சனை கன்னியாகுமரி இருக்கிறவங்களுக்கு தானே தெரியும். இந்த உருட்டெல்லாம் உருட்ட கூடாது. புரியுதா? அண்ணா ஆட்சியில எங்க இருந்தோம்னா எல்லாத்துக்கும் கலையப்படும் தானே? ஆந்திரால இருந்து வந்தவங்களே இங்க ஆள வச்சிருக்கீங்க. ஆந்திரால இருந்து வந்தவங்க முதல்ல நீ இருக்கிற சொல்ற தெரியுமா? அது கேரளாவோட போகக்கூடிய இடம். அதுவே தமிழ்நாடு கிடையாது. ஃபர்ஸ்ட் திருவந்திரமே தமிழ்நாடு கூட இருக்கேன். அது தெரியுமா? அங்க பேசுறவங்க எல்லாம் வந்து பாதி பேர் வந்து தமிழ் கலந்த மலையாளத்துல தான் பேசுவாங்களே. சரி நான் பேசுறது எப்படி இருக்கு? தமிழ் மாதிரி இருக்கா மலையாளம் மாதிரி இருக்கா? அது என்ன நீ பேசுறது மலையாளம் கலந்த தமிழ் தான். அது நீ அந்த ஊர் தமிழ்னு சொல்லிக்கலாம். நான் பேசுற புரியுது தானே உங்களுக்கு? வரல அது பாயிண்ட் கிடையாது. நீ ஆந்திரான்னு சொல்றதுனால நான் சொல்ல வரேன். அதனால வந்து மேரி ஜெனிஃபர் உண்மையான நல்ல கேண்டிடேட்னா அவங்களை சவுத் சென்னையில நிக்க வச்சுட்டு சவுத் சென்னை ஒரு கேண்டிடேட் போட்டுருக்காங்க. அவங்களை நாகர்கோயில் நிக்க வைங்க பாக்கலாம். எதுக்கு அப்படி நிறுத்தணும்? சவுத் சென்னை தான் அப்ப வந்து இந்த ஜாதி மதம் இதெல்லாம் எல்லா இடத்துலயும் நடக்கும்போது இதுல ஒண்டியும் நடக்காதா? ஐபிஎல்ல ஐபிஎல்ல கிரிக்கெட் எல்லாம் ஜாதி மதம் பாக்குறாங்க. நீங்க நிக்கும் போது ஜாதி மதம் எல்லாம் பாக்காம நிறுத்துறீங்க. நான் சொல்றேன் ஒரு கேள்வி. இப்ப வந்து பாஜக வந்து அவங்க இந்த கடந்த பல வருடங்களாக அவங்க பண்ற விஷயம் பிரைவேட்டைசேஷன் பண்றாங்க. அதாவது கவர்மெண்ட்ல உள்ள எல்லா துறையும் எடுத்து பிரைவேட்டுக்கு விட்டு கவர்மெண்ட் எதுக்கு வந்து எல்லாத்தையும் வச்சிருக்காங்க? மக்களுக்கு அப்பதான் சமமான ஒரு வேலை வாய்ப்போ இல்ல சமமான ஒரு விஷயங்களோ கொண்டு போய் சேர்க்கணும். இவங்க எல்லாத்தையும் பிரைவேட்டுக்கு ஏலம் விட்டுட்டு அதுவும் யாருக்குன்னா அம்பானி குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு சில குடும்பத்துக்கு மட்டுமே எல்லாத்தையும் அவங்களுக்கு சேர்ற மாதிரி பண்ற. அதாவது ஏழை ஏழையான ஏழையாகவே பணக்காரன் பணக்காரனாகவே மாத்துறதுதான் இந்த ஆட்சி. அது கண் கூட தெரியுதே, அதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? தொண்ணூத்தொன்னுக்கு முன்னாடி தமிழகத்துல இந்தியாவினுடைய வேலை வாய்ப்புக்கும் குளோபலைசேஷனுக்கு அப்புறமா இந்தியாவோட வேலை வாய்ப்புக்கும் டேட்டா வச்சிருக்கீங்களா நீங்க? பிரைவேட்டால ஒண்டிதான் இன்னைக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க முடியுமா?
நீ வந்து உண்டமா அரசு வேலை 10,000 ரூபாய் வேலை ஆடு மேடு மேய்ங்கன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அப்படி சொன்ன கம்யூனிஸ்ட் எல்லாமே இல்லங்க, அதான் கம்யூனிஸ்ட் எல்லாம் கிளம்பியே போயிட்டாங்க. அத மாதிரி பேசின கம்யூனிஸ்ட் எல்லாம் இன்னைக்கு ஓஞ்சே போயிட்டாங்க, சீட்டு கூட ஜெயிக்க முடியாம. நீங்க இந்த பிரைவேடைசேஷன்னாலதான் இன்னைக்கு ஜாப்ஸே கொடுக்க முடியும் உலகம் ஃபுல்லா. நீங்க என்ன பேசுறீங்க? தொழிற்சங்கம் மேடை நம்மளோட வேலை வாய்ப்பு என்ன இருந்தது? அரசு வேலைவாய்ப்பு அரசு வேலை எல்லாருக்கும் தெரியுமா? சமமான வேலை வாய்ப்பு உலகத்துல எங்கேயுமே கிடையாது. அவசியமே கிடையாது. அதுதான் அதுவே புரியாம அதை விற்கிறாங்க இதை விற்கிறாங்க அப்படி கிடையாது. எல்லா இடத்துலயுமே நீங்க உங்களுக்கு வந்து பிஎஸ்என்எல் நடத்தலாமா? உட்காந்து நடத்திட்டே இருக்கலாம். லட்சக்கணக்கில் லாஸ் வந்துட்டே இருக்கும். லட்சம் கோடி லாஸ், 2 லட்சம் கோடி லாஸ்னு வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு சர்வீஸ் என்ன வேணும்? கவர்மெண்ட் இப்போ மக்களுக்கு என்ன தேவையோ அந்த சர்வீஸை கொடுக்கணும். ஒரு ஏர்டெல் வந்தாலோ, ஒரு வோடஃபோன் வந்தாலோ, ஒரு ஜியோ வந்தால் தான் வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிஎஸ்என்எல்ல ஒரு நாலு வயசான ஆளுங்களை வந்து ஆஃபீஸில் போட்டு உட்கார வச்சுக்கலாம். அவன் போனா என்னப்பா வா சார், டவர் எடுக்கல, டவர் எடுக்கலையா, அந்த லெட்டர் எடுத்து கொடுத்துட்டு போ, இப்படி பண்ணுவான். இப்படி கவர்மெண்ட் நடத்தலாமா? இப்படி நடத்தினா நீங்க எல்லாம் சந்தோஷப்பட்டு வந்துருவீங்களா? அப்போ ஒரு ஆமா, இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஆமா, கவர்மெண்ட் வந்து கவர்னன்ஸ் தான் பண்ணணும். எல்லாருக்கும் கொடுத்துட முடியுமா? மேம், கவர்மெண்ட் வந்து கவர்னன்ஸ் தான் பண்ணணும். விட்டாங்க ஒரு பிரைவேட் ஸ்கூலும் பிரைவேட் காலேஜும் வரலன்னா நீங்க படிச்சிருப்பீங்களா? கவர்மெண்ட் தான் படிக்க வைக்கணும் சொல்லிருந்தா படிச்சிருப்ப முடியுமா? அப்ப பாலாஜி அப்ப கையாலாகாத அரசை தூக்கி போட்டு நல்ல அரசு வந்தாலும் அதேதான். எந்த அரசு கையாலாகாத அரசு இல்ல, எந்த அரசு அண்ணன் வந்தா உருட்டிடுவாரா? வேற கிரகத்துல இருந்து வந்தானா? இந்த இந்தியாவில இல்லையா? அவன் அவனும் நமக்கு நான் படிக்கிற ஸ்கூல்ல தானே படிக்கிறான். யாரு அவனுக்கு இருக்க அறிவாதான எல்லாருக்குமே இருக்கு. அவன் மட்டும் எப்படி கொண்டு போறான்? யாரு இங்க பிரைவேட்டா நடத்துறான்ல, அவன் நமக்கு படிக்கிற ஸ்கூல்ல தானே படிக்கிறான். அப்போ நமக்கும் அவனும் ஒரே மாதிரி ஸ்கூல்ல தானே படிச்சான் எல்லா இடத்துலயுமே? கிடையாது
ஒரு கொஸ்டின் இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே மூடிட்டாங்கன்னு வைங்க, பிரைவேட் ஸ்கூல் மட்டும் தான் இருக்குன்னு வைங்க, அவனு நினைச்சா ஒரு சீட்டு 1,00,000 ரூபாய் கேட்டுனாதான் இவருக்கு ஸ்கூல்ல சேர்க்க முடியும் ஒரு ரூல்ஸ் வந்தனா நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல இல்லங்க, கவர்மெண்ட் பெரிய ஆபத்து இல்ல, கவர்மெண்ட் பாலாஜி நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் கேரளால போய் பாருங்க, எல்லாத்தையும் கவர்மெண்ட் ஸ்கூலாவே நில்லுங்க பாலாஜி, கவர்மெண்ட் ஸ்கூல் நீங்க டெல்லில பாருங்க, கேரளால பாருங்க, சீட்டுக்காக கூட்டம் கூடி போலீஸ் வரைக்கும் வந்து பந்தபஸ்து கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு காசு கொடுக்க முடியாது. கேரளால என்னங்க வெளியில இருந்து இருக்கிறவன் தான் அங்க வக்கு இருந்தா அவன் ஏன் வெளிமாநிலத்துக்கு போறான், அங்க வக்கு இல்லன்னு வெளிமாநிலத்துக்கு போறான், அவன் எங்க ஏன் வக்கு இல்லாம அங்க வெளிமாநிலத்துக்கு போறான்னு எடுத்து பேசாம நம்ம பாட்டு துபாயினுடைய துபாயில இருந்துடுறாங்க பாதி ஜிடிபியே அவங்களுக்கு, என்ன பேசுறீங்க நீங்க, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க, அவனுடைய 40% ஜிடிபியே வெளிமாநிலத்துல இருந்து வர அவங்களுடைய உழைப்பாளர்களுடைய இதுதாங்க, நீங்க பிஆர் இதெல்லாம் பேசிக்கிட்டு இல்ல, கேரளால இருக்கிறவங்க பல மாநிலங்கள்ல வேலை வாய்ப்பு போறாங்க, அங்க வேலை வாய்ப்பு இல்ல, அங்க எதா இருந்தாலும் ஸ்ட்ரைக் தான், எதா இருந்தாலும் எந்த இண்டஸ்ட்ரி இல்ல, அங்க என்ன இண்டஸ்ட்ரி இருக்கு கேரளால சொல்லுங்க, மலையாளிகள் தமிழ்நாட்டிலயுமே இருக்கு, எத்தனை இருக்கு ஆட்சியில இருக்கு கர்நாடகால, நான் என்ன சொல்றேன்னா கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சியாங்க நல்லா பண்ணுதுன்னும் போது தமிழ்நாட்டிலயும் காங்கிரஸ் ஆட்சி கொடுத்துருங்களான்னா நல்லா பண்ணுவாங்கல்ல அதுதாங்க அந்த அந்த அரசாங்கத்தினால பண்ண முடியுது, அந்த அரசாங்கத்தை ரூல் பண்ற கட்சி இங்க அரசாங்கத்தை கொண்டு வந்தா ரூல் பண்றாங்களா, என்ன பேசுறீங்க நீங்க, சரி வாங்க கேரளாக்கு வாங்க, சரி கேரளாக்கு வாங்க, என்ன இண்டஸ்ட்ரி இருக்கு கேரளால, கேரளால கர்நாடகா காங்கிரஸ் இந்தியன் காங்கிரஸ் இல்ல கர்நாடகா காங்கிரஸ் சரியா, அது ஒரு தனி ஸ்டேட் பார்ட்டி மாதிரி, இப்ப இப்படி எல்லாம் உருட்டுவீங்களா வேற, சீரியஸா அவங்களுக்கு நிலைப்பாடு எல்லாம் பாருங்களேன், இல்ல இப்படி சத்தியமா சொல்றேன், அங்குல காங்கிரஸ் சரி கேரளாலயும் பாருங்க, அங்குல காங்கிரஸும் சரி அவங்களுக்கான உரிமைக்குதான் அவங்க நிப்பாங்க,
காங்கிரஸ் மேல ஒரு முடிவு எடுத்தாலுமே ஒண்ணும் கிடையாது விஜய், கேரளால கிடையாது சரியா. எனக்கு பேரூராட்சி கள்ளுக்குட்டு பேரூராட்சியில ரெண்டு பேர் வின் பண்ணாங்க. இரணியல்ல இருந்து ஒருத்தங்க வின் பண்ணாங்க, கப்பியரையில இருந்து ஒருத்தங்க வின் பண்ணாங்க. நாம் தமிழர்ல தான் இருக்காங்க. உங்களுக்கு வேணா எல்லாம் நான் ட்வீட்ஸ் போடுறேன், நீங்க வந்து வேணா பாருங்க அவங்க கரண்டா என்னென்ன வேலைகள் பண்றாங்கன்னு. ப்ரோ இங்க பாருங்க, உங்களோட உங்க டீம்ல இருந்த தலைவர்கள் தான் யாரு, கல்யாண சுந்தரமா இருக்கட்டும், நம்ம பெயிண்ட் அவங்களை போக சொல்லுங்க. அவங்க கிளம்பி வந்தாங்கல்ல, அதே ஃபார்முலா தாங்க இந்த உள்ளாட்சி தேர்தல் நடந்ததும் அவங்க அதே ஃபார்முலா தாங்க. அவனுக்கு என்ன நான் ப்ரூஃபோட சொல்றேன், கூட பழகிட்டு இருக்கவே நான் கான்டாக்ட் நம்பர்ல நான் டெய்லி பேசிட்டு இருக்கேன், என்கிட்ட நீங்க சொல்றீங்க அவன் டிஎம்கி போயிட்டான், இதெல்லாம் காமெடியா இல்லையா? நீங்க எம்எல்ஏ கேண்டிடேட் ஒருத்தங்களை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன், மேரி ஆட்லின், அவங்க ஒருத்தங்க போயிட்டாங்க உட்கட்சி பிரச்சனைனால போயிட்டாங்க. ஓகே, அது நடக்கதான் செய்யும், எல்லா கட்சியும் நடக்கிறது. உங்களோட துணை தலைவரா இருந்த நம்ம இவரே போயிட்டாரு, ராஜீவ்காந்தியும் போயிட்டாரு, கல்யாண சுந்தரும் போயிட்டாரு. அதெல்லாம் பழைய கதை ப்ரோ, அதெல்லாம் செத்து போன கதை. அதுதான் ப்ரோ, அதுதான் அந்த கதை தான் ஃபுல்லா ஃபார்ம் ஆகி வந்துகிட்டே இருக்கு ப்ரோ. போறவங்க போட்டு கட்சி வளர்ந்துட்டேதான்னு எனக்கு தெரியல. நான் இப்பதான் வந்து புதுசா வந்த ஸ்பேஸ்க்கு, விஜய் அரசியல் சம்பந்தப்பட்ட ஸ்பேஸ் தானது கரெக்டா? அப்படிலாம் இல்ல, எந்த அரசியல் வந்து பேசலாம், என்ன அப்படிலாம் இல்ல ப்ரோ, ஒண்ணு பேசலாம். யாரு பேசுறதுன்னு கேட்கல, நாம் தமிழர்களுடைய தத்துவங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எதுங்க? நாம் தமிழர்களுடைய தத்துவங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாயிரத்தி 2024 எலெக்ஷன்ல உங்க ஓட்டையா இருக்கு, தமிழக வெற்றி கழக தோழர்களின் வாக்குகளையா இருக்கு? 2024 அரசியல் கட்சி ஆரம்பிச்சது, அரசியல்வாதிகளை எதிர்த்து வந்து சில படங்கள் வந்து அவருக்கு சண்டை நடந்துச்சு. அந்த இன்னைக்கு வந்து நிறைய பேர்
ஹலோ நான் பேசுறது கேக்குதா? நீங்க என்ன நான் தமிழர்கள் தத்துவங்களை பத்தி பேச போறீங்களா? யாரு நீங்க? வெளியாயிட்டு திரும்ப வரணுமா இல்ல எப்படி தெரியல? இப்பதான் ரொம்ப நாள். ஆமா நீங்க வெளியாயிட்டு திருப்பி வாங்க, சரியா கேக்கலண்ணா. நாளைக்கு பாத்துக்கோங்க. இல்ல இல்ல ப்ரோ, நாம் தமிழர் பாய்ஸ் வாங்க, நாளைக்கு வாங்க. வர வர கண்டிப்பா. இனிய இரவு வணக்கம். இரவு வணக்கம் தம்பி. குட் நைட் பாலாஜி சார். குட் நைட் ரா.